அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. நம்ம மனதிற்குள்ள கடவுளை தேடணும்னு சொல்றோம், ஆனா நம்ம இவ்வளவு கோயில்கள் பூஜைகள் ஆராதனைகள் எதிர்க்கையா? எல்லாருமே மனதுக்குள்ள தேட தெரியாதுமா, யாரோ ஒரு சிலருக்கு தான் தேட தெரியும். அவன் கோயிலுக்கு போக மாட்டான், கோயிலுக்கு போக மாட்டான். இப்போ நான் எந்த கோயிலையும் சிவவாய்க்கர் சொல்லுவார், என்னுள்ளே இருந்ததை ஒன்றை அறிந்த பின் கண்ட கோவிலை கையெடுத்து கும்பிடுவதில்லைன்னு. அப்போது நான் எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். என்னை தேடின்னுக்கிறேன், நான் என்னை தேடும்போது நான் எந்த கோயிலையும் போய் கும்பிட்றது கிடையாது, எந்த கோயிலுக்கும் போகிறதும் கிடையாது. ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? ரெண்டு விதமாக இருக்குது, ஞானம்னு ஒன்றுக்குது, பக்தின்னு ஒன்றுக்குது. அவள் வேலைக்கு போகிறான், ஏதோ கிடைக்கிற நேரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் அந்த அஞ்சு நிமிஷமாவது கடவுளை வழிபட்டுட்டு வந்துடலாம், வணங்கிட்டு வந்துடலான்னு போகிறான். அதனால் எல்லாருக்கும் கோவில்கள் அவசியம். இப்போ நான் கூட கோவில் கட்டி வச்சுக்கிறேன். எதுக்காக கட்டி வச்சுக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை இளமையில் நான் எனக்காக வாழ்ந்தேன். என்னப்பா மழையா? இளமையில் நான் எனக்காக வாழ்ந்தேன். இடைப்பருவத்தில் நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன். முதுமையில் உலகத்துக்காக வாழ்ந்தேன். ஏன்னா மூணு காலங்கள்லையும், ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு காலங்கள் இருக்குது. இந்த மூணு காலங்கள்லையும் ஒவ்வொரு காலத்துலேயும் வாழ்க்கை மாறிக்கினே இருக்கும், மனம் மாறிக்கினே இருக்கும். அப்போது இந்த உலகத்துக்காக வாழும்போது கோவில் ஊருக்கு அவசியம்னு கோவில் கட்டி எனக்காக கட்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டினேன். ஆனால் எனக்காக இல்லை, இது ஊருக்காக கட்டினேன். அதே நேரத்தில் உலகத்துக்காக பேசிக்கின்னு இருக்கிறேன். குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்வேன். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை சீராக செய்தான்னா வாழ்க்கையில் துன்பம் கிடையாது, எந்த குடும்பமும் கிடையாது. பக்தின்றது அவசியம். பக்தின்றது ஒன்று இல்லைன்னா ஞானம்ன்றதே ஒன்று இல்லை. அதனால் கோயில் குளங்கள் குழந்தையில் கடவுள் எதுன்னு தெரியாது. ஒரு உருவத்தை காட்டி இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இதுதான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு அந்த கடவுள் பக்தி ஊறும். அப்போ கோவில் அவசியம். கோவில் இல்லாத ஒரு சவத்தில் போய் இங்கே தான் கடவுள் இருக்குது, இங்கே தான் கடவுள்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? அது வந்து மூட நம்பிக்கை. ஒரு உருவத்தை காட்டணும், அது கடவுளோ கடவுள் கல்லோ, ஆனால் ஒரு உருவத்தை காட்டி இதுதான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு உண்மை புரியும், அதுக்கு மனசில் பக்தி ஊறும். அப்படி பக்திக்கு அவசியம் கோவில்கள் தேவைன்னா, ஞானத்துக்கு கோவில் கிடையாது, ஞானத்துக்கு தான் உடலே கோவில். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோவில் உள்ள ஒரு ஆலை, கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி போட்டுங்க. இப்போ என்கிட்ட வந்து உபதேசம் வாங்குவாங்க நிறைய பேர். முதல்ல எல்லா கோயிலும் சுற்றி இருப்பாங்க. இங்கே வந்து உபதேசம், ஒரு நாள் உபதேசம் வாங்கினா சாமியை போயிடணும், கோயிலுக்கு போகவே பிடிக்கலாம். உண்மை தெரியாத வரையும் கோயிலுக்கு போனப்பா, உண்மை தெரிஞ்சு பிறகு கோயிலுக்கு போகலாம். இதுதான் உண்மை. ஏன்னா நீயா நிற்க முடியாது, உன் மூச்சு எப்போ நிற்குதோ அப்போ தான் நிற்க முடியுமே தவிர நீயா வந்து கோயிலுக்கு போகாதன்னு போய்கின்னு தான் இருப்பேன். இது வந்து தனக்குள்ளே தான் உணர்றது. அதனால தான் சொன்னார் பாம்பாடி, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்லக்கணலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், தள்ள புலனையும் கடிந்து விட்டு தள்ள தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே எல்லாம். அதனால் எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்காது, இன்னொருத்தருக்கு ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தர் நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்கவுங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அவசியமா. அப்புறம் எதுக்குங்க ஐயா இந்த ஞானம் தெரிஞ்சும் எல்லாரும் பெரிய பெரிய கோபுரங்களும் கலசங்களும் வைக்கிறோம் கோயிலில்? ஆமாம், பக்திக்கு கோயிலில் கலசம் கோபுரம் வேணும், கலசம் வேணும். ஏன்னா இப்போ உன் உடலுன்றது பூமி, உன் தலைன்றது கோபுரம். இப்போ உன் தலை இருக்குது அப்படின்றதுக்கு கோயிலுக்கு கோபுரம் அவசியம். கோபுரத்து மேலே கலசம் வைக்கிறது, இந்த கலசத்துக்கு மேலே கடவுளுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வைக்கப்படுறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பக்தி புரியாத ஒன்றும் தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போனோம், சாமி சாமின்ட்டு போய் வீட்டுக்கு கூட்டோம், அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால்தான் நான் சொன்னேன், தேங்காய் கூட நீ எதுக்கு உடைக்கிறேன், பூப்பழம் எதுக்கு வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. ஐயரும் சொல்லலை, நீயும் கேட்கலை, இதை தெரிஞ்சுக்கோன்னு நான் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ நம்ம அஷ்டமி காலங்களில் எதற்கு ஐயா நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்? ஆர்மா சொன்னது,
இதெல்லாம் பிராமணர் சொல்லி வச்சது. அஷ்டமி நவமின்னு ஒன்று கிடையாது. நீயா ஏற்படுத்துகின்றது? எது அஷ்டமியில் சூரியன் வராதா? அஷ்டமியில் சந்திரன் வராதா? அஷ்டமியில் விடியல் விடியாதா? அஷ்டமியில் குழந்தை பிறக்காதா? அஷ்டமியில் சாவு நடக்காதா? எது நடக்காது? எதுவும் மனம் விரும்புதோ அது இருக்குமா, எது இல்லைன்றியோ அது இருக்காது. அதனால் முழுமையாக கடவுளை நம்புகிறவனுக்கு இதெல்லாம் கிடையாது. கடவுளை நம்பாத வேதத்தை நம்புகிறவனுக்கு இதெல்லாம் உண்டு. அதற்கு சக்தி இல்லைன்னா நம்ம ஏன் அதை பின்பற்றிட்டு இருக்கோம்? இன்னும் காலம் தான் சக்தி கிடையாது. எல்லா சக்தியும் மனசுக்குள்ளே தாங்குது, உனக்குள்ளே தாங்குது, வேறு எதுக்குமே எந்த சக்தியும் கிடையாது. இயற்கை பஞ்சபூதங்கள் அஞ்சுக்கு தான் சக்தி, அதுக்கு மேலே எதுக்கு? இப்போ மழை வந்துச்சு, யாருன்னா தடுத்துட முடியுமா? எந்த விஞ்ஞானமாக தடுக்குமா? புயல் வந்துச்சு, எந்த விஞ்ஞானமாக தொடக்குமா? பூமி அதிர்வு வந்தது, எந்த விஞ்ஞானமாக தடுக்குமா? வெயில் வந்தது, எந்த விஞ்ஞானமாக தடுக்குமா? விஞ்ஞானம்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு, விஞ்ஞானம்ன்றது உலகளவு. அதனால் இதெல்லாம் உண்மையை தவிர நீ ஏதி வச்சுக்கிறதெல்லாம் உண்மை இல்லை. அதனால் உன் வாழ்க்கையில் நீ நம்ப வேண்டியது கடவுளை நம்பணும், உன்னை நம்பணும். அதை முட்டு போட்டு நீ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நம்பினீன்னா வாழ்க்கை குழப்பம்தான் வரும். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ ஒவ்வொன்றுக்கும் யோசிக்க வேண்டியது வந்து. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நவகிரக வழிபாடு சொல்லுமா? நன்றி ஐயா. நவகிரக வழிபாடு எதற்காக செய்கிறாங்க, அதனால் பலன்கள் என்னங்க ஐயா? நவகிரக வழிபாடு, நவகிரகங்கள் இருக்குது மேலே, அதே நேரத்தில் நவகுவாரங்கள் உன் உடல்லையும் இருக்குது. இந்த நவதுவாரத்துக்கும் நவகிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ உன் உடலில் ஒரு காது வலி வந்துட்டா நீ தாங்குவியா? தாங்க மாட்டோம். காதுன்னா ஆகாயம்னு அர்த்தம். ஒரு கண்ணு வலி வந்துட்டா தாங்குவியா? தாங்க மாட்டோம். கண்ணுன்னா சூரியன்னு அர்த்தம். இப்படி எல்லா கோள்களுக்கும் உன் உடலுக்கும் சம்பந்தம் இருக்குது. உன் உடம்பில் 9 துவாரம் சீராக இருந்தால் தான் நீ சீராக இருக்க. இதில் எது உபாதை வந்தாலும் நீ தாங்க மாட்டோம். அதே மாதிரி நவகிரகத்தில் எது கோள்கள் மாறிச்சுனாலும் இயற்கை மாறிடும். அது சீராக இருந்தால் தான் இயற்கை சீராக இருக்கும். இதெல்லாம் புரியணுமா நமக்கு? அப்போது ஜாதகங்கள் அதை பார்க்குறது, அதில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி எல்லாம் வந்து சரியாக தவறா சுவாமி? தவறுமா. எந்த ஜோசியத்தாலையும் எந்த தோஷத்தையும் சரி பண்ண முடியாது. அப்படி ஜாதகத்தாலையும் ஜோசியத்தாலையும் வணக்கம் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுதுன்னா இந்த தமிழ்நாட்டில் விடவே இருக்க மாட்டாங்க, இருப்பாங்கள்ல. எல்லோரும் ஜாதகம் பார்த்தானே கல்யாணம் பண்ணுறாங்க. 100 வருஷம் வரைக்கும் நீ புருஷன் பண்ணாட்டியாக வாழ்வேன்றான், ஆனால் தாலி கட்டின மறுமாசமே சேர்த்து போயிடுறானே, அப்போ அது பொய்யா போகுது. அதனால் ஜாதகம் பேராசி இதெல்லாம் வந்து ஆதியில் மகான்கள் பண்ணான், அவனுக்குன்னு ஒரு சக்தி இருந்தது, அந்த சொல்லு பொய்யாவாமல் இருந்தது. இப்போ அது கிடையாது. இப்போ தொழில், அது படிச்சுட்டு அது ஒரு தொழிலாக செய்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பழிக்கிறது இல்லை. நான் அதை நம்புறதும் இல்லைம்மா. என்னை கேட்குறவங்களுக்கும் நம்பாதுன்னு சொல்லிடுது. நம்புறவங்க நம்பிட்டு போட்டோம், எனக்கு என்ன போச்சு? அதனால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நான் நம்ப மாட்டேன், என்னை கேட்குறவங்களையும் நம்பாதீங்க. உங்களை நம்புங்க கடவுளை. ஏன்னா எல்லா ஜோசியத்தை விட கடவுள் பெருசு, எல்லா ஜாதகத்தை விட கடவுள் பெருசு, கடவுளை விட எதுவும் பெருசு கிடையாது. மார்கண்டனுக்கு 16 வயசில் இறந்துடுவான் அப்படின்னு ஜாதகம் சொல்லிடுச்சு இல்லையா? ஆனால் அந்த மார்கண்டன் என்ன பண்ணார், அப்படி 16 வயசில் நான் இறக்கும்போது சிவபெருமான என்னை வழிபட்டாகணும் அப்படின்னு சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறார். 16 வயசில் வந்து யம தர்மராஜா கவர் போடும்போது சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சதால் சிவலிங்கத்துக்கும் சேர்த்து கவர் உண்டு போச்சு. அதனால் சிவபெருமானு கோவம் வந்து யமனையே எட்டு வச்சுருந்தது. அப்போ ஜாதகமே அங்கே பொய்யாக போச்சு இல்லையா? இது மாதிரி பல காரியங்கள், பல உதாரணங்கள் சொல்லலாம். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு நடக்குதுன்றதுனால எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் ஊரில் இன்றைக்கி சின்ன வயசுலேயே விடவாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க, அது எப்படி விடவாகும்? சரி, தோஷங்கள்லாம் கழியிறதா இருந்ததுன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தோஷங்கள் எல்லாம் சுபிட்சமாக வருவோம். எவ்வளோ பேர் சோறு இல்லாத கஷ்டம். இதெல்லாம் வந்து அவங்க தொழில், அது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் போகிற ஜனங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தோஷத்தை போய் இன்னொருத்தன் சரி பண்ண முடியுமா? சரி ஆகுமா? அந்த தோஷத்துக்கு அவன் என்ன சொல்லிய பரிகாரமே என்ன சொல்லி அனுப்புகிறான்? கோவிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்றான். அப்போ சாமி கிட்ட தான் அனுப்புகிறான். அதை விட சாமியே கும்பிட்டோம்னா நம்ம தோஷம் போகுமான்னு நினச்சி அதை வழிபட்டாங்கலாம் சரி. அவங்க தான் நினைக்கிறது இல்லையே, துட்டு இருக்குது எத்தனை ஜோசி ரெண்டை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு?
எந்த ஜோசியமும் எவனையும் காப்பாற்றாது, எல்லா ஜோசியரும் செத்து போவோம். இல்லை நூறு பேர் 1000 பேரை காப்பாற்றணுன்ற டாக்டரே செத்து போகிறோம், 50 பேரை காப்பாற்றணுன்ற வைத்தியம் செத்து போகிறோம். மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும், தோஷம்ன்றது எல்லார் உடலையும் இருக்குது. ஆனால் கடவுளை தவிர வேறு யாராலையும் அதை சரி பண்ண முடியாதுமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆசீர்வாதம் எல்லாரும் வந்து அவங்க வாக்கால் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, ஏன் சில நேரம் பழிக்க மாட்டேங்குது? யார் ஆசீர்வாதம் பண்ணுறவங்க? ஆசீர்வாதம் வந்து யாருக்கிட்ட வாங்கணும்னு இருக்குதுமா. போகிறவங்க வரவங்க காலிலெல்லாம், தாடி வச்சவங்க காலிலெல்லாம், கொண்டை போட்டவங்க காலிலெல்லாம், உத்ராட்சம் போட்டவங்க காலிலெல்லாம் போய் விழக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் காலிலேயே யாரும் விழக்கூடாதுன்னு, ஆனால் ஜனம் கேட்க மாட்டேங்குது. ஆசீர்வாதம் காலில் விழ வேண்டியது தன்னுடைய தாய் தப்பங்கிட்ட வேணும், அதான் உண்மையான ஆசீர்வாதம். ஏன்னா எந்த தாய் தப்பனும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது, நம்ம பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டோம். அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம், அவங்களுடைய மனம் நினைக்கிறது பலிக்கும். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், உன் தாய் தப்பனாண்ட போய் காலில் விழுங்க, கண்டவன் காலில் விழாதீங்க, அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறான், எவன் தாடி வச்சுக்கிறானோ, எவன் கொட்டை போட்டுக்கிறானோ, எவன் கொண்டை போட்டுக்கிறானோ, அவன் காலிலெல்லாம் போய் விழுது. அது வந்து அவன் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? ஆசீர்வாதம்ன்றது என்ன? இவனுடைய மனசை அவன் மேலே செலுத்தணும், சும்மா கையை காட்டிட்டு ஆசீர்வாதம் வருமா? அது மாதிரி மக்கள் யோசிக்கணும். ஆனால் அவன் மேலே தவறு கிடையாது, அவன் ஜனம் விரும்புதான் அவன் செய்துட்டு போகிறான். ஜனங்க சிந்தித்து பார்க்கணும், இது நடக்குமா, இதனால் எதனா நமக்கு பலன் உண்டா, நம்மளை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின தாய் தப்ப காலில் இல்லையா விழுணும், அதானே நமக்கு புண்ணியம்னு யோசிக்கணும். அதை யோசிக்க மாட்டேன், இந்த எவங்க அல்லையோ போய் விழுறாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க விருப்பம், அது அதை நம்ம தடுக்க முடியாது. அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் சாபங்கள் கொடுக்குறாங்கல்லங்களா ஐயா? யார் சாபமும் பழிக்காதுமா, தாய் தப்பம் சாபம் தான் பழிக்கும். ஊரில் இருக்கிற சாபங்கள்லாம் கொடுத்து பழிக்கிச்சதுன்னா ஊரில் இன்றைக்கி ஜனமே இருக்காது, எல்லாம் செத்து போயிருப்பாங்க சாபத்தால். உண்மையான சாபம் பெத்த வயிற்றுலேருந்து வர சாபம் தான் பழிக்கும், தாய் தாப்பனுடைய சாபம் தப்பாது. அதனால தான் சொல்கிறது, பெத்த வயிறு எறிய நீ வழங்க மாட்டே அப்படின்னு. ஆனால் மற்றவனால் அது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, தாய் தாப்புனால் தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, எந்த தாய் தாப்புனையும் வருத்தப்படுற மாதிரி வாழ வைக்காதீங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால் தாய் தாப்பனை வணங்க கற்றுக்குங்க, தாய் தாப்பை மனம் குளிர நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்குதான் தாய் தாப்பனுடைய வயிறு எரிஞ்சு விற்றாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் ஏம்மா நின்றுன்னுக்குற, இப்படி வாமா, இப்படி வா, பெண்கள் கூட வந்து உட்கார. என்ன இருக்குது அந்த பேக்கில்? தனி பேக் இருக்குது, அது என்ன முகமூடி எல்லாம் போட்டுங்கிறேன், இங்கே கொரோனா சிலாம் இல்லை எடுத்து. அதனால் தாய் தப்பு மனம் கொடுற மாதிரி பிள்ளைங்க நடந்து, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். மற்றவங்க ஆசீர்வாதம்லாம் சும்மா ஒப்புக்கு பண்ணுறது, அதனால் ஒரு பலனும் கிடையாதுமா. துரோகம் செய்கிறவங்களையும் கஷ்டம் கொடுக்குறவங்களையும் கடவுள் எப்படி தண்டிப்பார் சுவாமி? கடவுள் யாரையும் தண்டிக்கவே மாட்டார். கடவுள் தண்டிக்கிறதா இருந்தால் இன்றைக்கி உலகம் இருந்திருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொருத்தரும் துரோகியாக தாங்கிறாங்க. உனக்கு நான் துரோகியாக இருக்கிறேன், எனக்கு இன்னொருத்தன் துரோகியாக இருக்கிறான், அவனுக்கு அவன் இன்னொருத்தன் துரோகியாக இருக்கிறான். உலகமே துரோகியாக தான் வாழ்ந்துருந்தது, ஒருத்தரை ஒருத்தர் துரோகம் பண்ணி தான் வாழ்ந்தோம் இல்லையா. பெத்த தாய் தப்புனே பிள்ளைங்க துரோகம் பண்ணிட்டு போகுது, அப்போ அதுங்களும் நல்லா தான் வாழுது. கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் உலகம் இருந்திருக்காது. அதனால் கடவுள் யாருக்குமே தண்டனை கொடுக்குறதே கிடையாது, மனிதனே மனிதனுக்கு தண்டனை கொடுத்துருப்பான், அவனே அவன் விதி தண்டனை கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கண்ணை எதிர்வே ஒருத்தன் வந்து கால் இல்லாதக்கிறான், நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் எதிர்வே ஒருத்தன் கை இல்லாதக்கிறான், உங்கள் எதிர்வே ஒருத்தன் கண் இல்லாதக்கிறான். இதெல்லாம் காரணம் என்ன? தாய் தப்பம் அப்படி ஓனோன்னா பெற்றுக்குனாங்க, அப்படி இல்லை, அவங்களுடைய முன்பிறவு செய்த பிறவியினுடைய தவறுகள் இப்போ அவங்க வாழ்க்கை பாதிக்குது இல்லையா. அந்த மாதிரி அவனே தான் அவனுக்கு தண்டனை கொடுத்து பண்ணதவனுக்கு கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்குறதாண்டா மனிதனை விட கடவுள் அதிகமாக ஓணும். அப்போ தானே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நின்று நான் தப்பு பண்ண லிஸ்ட்டு கொடுன்னுலாம். அதனால் கடவுளுக்கு படைப்போட கடவுள் வேலை முடிஞ்சது, வாழறது உங்க வேலை, நன்மை தீமை உன்னோட சேரும், அதுதான்மா வாழ்க்கை. சொல்லுமா, அன்புக்கும் பண்புக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? பண்புன்றது அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கிறதுமா,
அன்புன்றது அடுத்தவங்க மேலே காட்டுறது, அம்மா கிட்ட அன்பு காட்டுறது, பிள்ளைங்க கிட்ட அன்பு காட்டுறது, மாமன் மச்சான் மேலே அன்பு காட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அன்பு காட்டுறது, இது அன்பு. இப்படி இருக்குது சொல்லுங்க. சரி, பண்புன்றது எல்லாருக்கிட்டும் மரியாதையாக நடந்தது. ஒருத்தனை போய் ஏய் படா அப்படின்றது, ஏன்பா போப்பா அப்படின்றதுக்கு வித்தியாசப்படுது இல்லையா? அது மாதிரி பண்பாக நடந்துக்கணும் எங்கே போனாலும், அது ரொம்ப அவசியம். அன்புன்றது எல்லாருக்கிட்டும் காட்ட முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஆளு மாதிரி தான் காட்ட முடியும், அது அன்பு. சொல்லுமா. நன்றி ஐயா. ஐயா, இந்த காலத்தில் வந்து நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு என்ன முக்கியமான அவசியம், என்ன தர்மம் செய்ய வேண்டும், அன்னதானமா இல்லை சேவைகள் செய்ய வேண்டுமா, எது நம்ம எந்த மார்க்கம் நமக்கு வந்து கடவுள் பக்தியும் நம்ம கர்ம விமோச்சனமும் செஞ்சு கொடுக்கும்? மனிதனுடைய கர்மத்தை ஒழிக்கணும்னா கர்மம் வேணும். அது எந்த விதமான தர்மமாக இருந்தாலும், ஆனால் தர்மத்தில் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தர்மம் பண்ணணும். நான் தர்மம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் போய் 10,00,000 / 10,000 கடன் வாங்கிட்டு கொடுத்து தர்மம் பண்ணி கொடுத்தேன், அப்புறமா உன் பழப்புக்கு வழி இல்லாத அவதிப்படக்கூடாது, உன் கையில் இருக்கிறத தர்மம் பண்ணும், அதுதான் உண்மையான தர்மம். அது மாதிரி தர்மத்தில் இருக்கிற வலிமை வேறு எதுவும் கிடையாது. தர்மம் தான் அடுத்த பிறப்பனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால் ரொம்ப அழகாக சொல்வார் மாடுமனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடிவிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருங்க. அதனால் தர்மம் மட்டும்தான் நீ உன்னுடைய மரணத்தில் வந்து காப்பா, உன் கணவன் காப்பாற்ற முடியும், உன் பிள்ளைங்க காப்பாற்ற முடியும், தர்மம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். தர்மத்துக்கு இருக்கிற வலிமை உலகத்தில் வேறு எடுக்கல. அதனால தான் நான் இந்த கர்ணனை பற்றி கூட பேசுவேன். உலகத்தில் கர்ணனை மாதிரி தர்மம் பண்ணுவேன் யாருமே கிடையாது. எல்லாரும் பொருளை கொடுப்பான், பொண்ணை கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான், அவன் தன்னுடைய உடல் கவசத்தையே கொடுத்துருவான். அந்த மாதிரி உலகத்தை யாரும் கிடையாது. அந்த மாதிரியான இது பண்ணதால் கடவுளுக்கு முன்னே அவன் சொர்க்கத்தை நிற்கிறான், கடவுளே போல அந்த இடத்துக்கு. அப்போ தர்மத்தினுடைய வலிமை அவ்வளோ பெஸ்ட்டுமா, தர்மம் பண்ணணும். அது யார் யாருக்கு எது எது முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. அதனால் பண்ண போன மாதம் ஃப்ரான்ஸிலேருந்து ஒரு பொண்ணு வந்து உபதேசம் வாங்குச்சு. இங்கே வந்தது நான் இல்லைன்னு வீட்டுக்கே வந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இங்கே உபதேசம் வாங்குச்சு. அந்த பொண்ணு முந்தா நாள் 80,000 ரூபாய் அமுச்சிருக்குது கோவில் கோபுரம் வந்து சிலைங்க செய்யறதுக்காக. இப்போ அது அமுச்சிட்டு என்ன சொல்லுது, சாமி போதுமா இன்னும் வேணுமா அப்படின்ச்சு, போதுமா அப்படின்னு. அப்போது அந்த அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச தர்மங்களை பண்ணணும், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உன் பாவமும் உங்ககிட்டவே தான் இருக்கும், அது வெளியே போகாது. எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணியோ அந்த உலகத்துலேயே தர்மத்தை பண்ணணும், கடவுள்கிட்ட போய் பண்ண மாட்டோம். உன் பாவத்தெல்லாம் கடவுள் வாங்க மாட்டார், கடவுள் ஒன்றும் அவ்வளோ பைத்தியக்காரன் கிடையாது. அதனால் எங்கே பாவம் பண்ணமோ அங்கேயே தர்மத்தை பண்ணி அந்த பாவத்தை வச்சு, அப்போ தான் நம்ம சுத்த பொருளாக நிற்கணும். எந்த ஆணுக்காவது கற்புக்கரசின்னு பேர் இருக்குதா? எந்த ஆணுக்காவது பத்தினின்னு பேர் இருக்குதா? இருக்குதாம்மா. இல்லைங்க ஐயா. அப்போ இதெல்லாம் பெண்களுக்கு தானே இருக்குது? அப்போ பெண்களுக்கு தான் இதெல்லாம் தேவை இல்லையா? அவங்களுக்கு தேவையில்லை, அதனால் அவங்களுக்கு வைக்கலை. தாலி எந்த ஆண் கழுத்துலையாவது கட்டுறீங்களா? பெண்ணு ஆண் வந்து பெண் கழுத்தில் தாலி கட்டுறான், உடனே பெண்ணு என்ன பண்ணோம், ஆண் கழுத்தில் ஒரு தாலி கட்டணும், கட்டினா அவனும் அப்படி இருக்கலாம், ஆனால் கட்டுறது இல்லையா? அதனால் அவனுக்கு கிடையாதுமா. பெண்கள்ன்றது பெண்ணுன்னா ஒரு புனித பொருள்னு அர்த்தம், பெண் இல்லைன்னா உலகமே இல்லைன்னு அர்த்தம். உலகமே பெண் தான், இந்த பூமியே பெண் தான். அப்போது அந்த பெண்ணுக்கு தான் தனி சிறப்பு. எல்லா கவிஞனை எந்த ஆணையாவது வர்ணிச்சுக்கிறானா? ஆனால் பெண்ணை மட்டும்தான் வர்ணித்தான். ஏன்? பெண்ணுக்கு தான் இத்தனை சிறப்பும் உண்டு, ஆணுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது. அதனால் ஆணுக்கு இதெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது, பெண்ணுக்கு தான் இந்த கட்டுப்பாடு தேவை அப்படின்னு வச்சுருக்குதுமா. இந்த பாராபட்சம் தேவையா சுவாமி? பாராபட்சம் கிடையாது. இது பெண்ணுடைய தான் இப்போ கேட்டேன் உன்ன, உன் பொண்ணை 10 மணிக்கு கடைக்கு அனுப்புவான்னு. அனுப்ப மாட்டேன். ஏன் அனுப்ப முடியாது? இது பாரபட்சம் இல்லையா? உன் பையனை அனுப்புகிற, பொண்ணை அனுப்ப மாட்டேன், இது பாரபட்சம் இல்லையா? ஏன் அனுப்ப மாட்டேன்ற ஒரு பயம். ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு இருக்குது, அது ஒரு காந்தம், அது எப்படியாப்பட்ட மூடனையும் இழுத்துடும், அதனால் விபரீதங்கள் நடக்கும். அதனால் பெண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், ஆணுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால் எங்கே வேணால் போய் சுற்றிட்டு வாடான்னு விட்றோம், பெண்ணை அது மாதிரி விட்றோமா? இது பாராபட்சம்னு, இது பாராபட்சம் போது அது பாராபட்சம் இல்லையா? பையன் 12 மணி வரைக்கும் போய் சுற்றுற, பொண்ணு கூட போய் சுற்றிட்டு வரட்டேன்னு விடுறோமா? விடலையே. ஏன்? தன்னறியாமையும் தனக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா?
இது பாரபட்சம் இல்லைம்மா, சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு. இது இது பாரபட்சம்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இது. எந்த ஆணையாவது போய் பெண்ணு நாலு பெண்ணு சேர்ந்து கற்பழிச்சாங்கன்னு வருதா? ஏன் ஆயிடுச்சா என்ன? பெண்ணை மட்டும் கற்பழிச்சுட்டான்ற இது பாதுகாப்பட்சம் இல்லையா? அதனால் பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு பொருள். பெண்ணுன்றது ஒரு பூ மாதிரி, அதை கசைக்கிட்டால் திருப்பி வராது. அப்போது அப்படிப்பட்ட பொருள் பாதுகாப்பாக இருக்கணும், ஆணுக்கு அது கிடையாது. அதனால் ஆணுக்கு இது பாரபட்சமே கிடையாது. சமுதாயத்தினுடைய பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கு மாதிரி. நன்றி ஐயா. ஐயா, பெண்களை நீங்கள் புனிதமானவங்களும் சொல்கிறீங்க, பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறீங்க. அது அப்போது அதை சரியாக பாதுகாக்காமல் இருக்கிறது இந்த சமுதாயத்தோட பிரச்சனை, இல்லை ஆண்களை வளர்த்த பிரச்சனையா? பெண்களே வளர்த்துக்கின பிரச்சனைம்மா. ஆண்கள் எப்படி உன்னை போய் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவானா? நீ தானே அப்படி இருக்கிற. பெண்ணுன்னும் போது ஒரு புடவை கட்டி ஒரு அழகாக போகும்போது பார்த்த உடனே சொல்கிறான், அம்பா அம்பாள் மாதிரி இருக்கிறாங்கப்பான்னு கையெழுத்து கும்பிட்றான். அதே ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு பாவாடை கட்டி ஒரு தாவணி போட்டு போகும்போது நல்ல பொண்ணு பாது அப்படின்றோம். ஆனால் பாதி டவுசரை போட்டுக்கணும் பெண்ணு போனால் எப்படி இருக்கும் அது? இதுக்கு யார் காரணம், ஆண் காரணமா பெண் காரணமா? கேட்டால் உரிமைன்றீங்க இல்லையா? இந்த உரிமையே ஆபத்தை உண்டாக்குன்றதை யோசிக்கவே இல்லை. எதை எதை உரிமைன்னு எடுக்கணுமோ அதை தான் கண்டதை உரிமைன்னு எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுதறி போயிடும். இது புரிஞ்சு நடந்துக்கணும் இளைஞருங்க. இளைய பசங்க பொம்பளை பசங்க இதை புரிஞ்சு நடந்துக்கணும். நமக்கு சமுதாயத்தில் இவ்வளோ ஆபத்து இருக்குது, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ நம்ம அடக்கமாக போகணும், அடக்கமாக வரணும்னு. நான் அலங்காரம் பண்ணுவேன்னுட்டு பண்ணிட்டு போகும்போது அது விபரீதங்கள் நடக்குது. நடந்த பிறகு வருத்தப்படுறதுல பயனே இல்லை. நடக்கிறதுக்கு முன்னே பாதுகாப்பு. அதனால தான் சொன்னால் வருமுன் காவார், வருமுன் காவாத அவர் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னா. வரத்துக்கு முன்னே ஆபத்து வரத்துக்கு முன்னே தன்னை காப்பாற்றிக்கணும். வந்த பிறகு அவதிப்படுறதுல பிரயோஜனம் இல்லைன்னா. அதனால் பெண்ணுன்றது ஒரு மென்மையான பொருள். அது அந்த பெண்ணு இப்போ தங்கம் இருக்குது, இரும்பு இருக்குது. இரும்பு எங்கே வேணால் போட்டு வச்சாலும் எவனும் எடுக்க போகிறதில்ல. தங்கத்தை போட்டு வச்சா இன்னும் விடுவானா? விடுவானா? போகிறவெல்லாம் பொறிக்கின்னு போடுவான். பெண்ணுன்றவ தங்கம் மாதிரி, ஆணுன்றவன் இரும்பு மாதிரி. அதனால் அந்த பெண்ணுன்றவ பாதுகாப்பாக தான் இருக்கணும். அதுதான் அவளுக்கு நல்லது. இப்போது இந்த உடல் கலாச்சாரங்கள், இந்த இந்த உடைகளால் வர பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ இருக்கிற சிட்டி லைஃப்பில் மட்டும் கிடையாது, கிராமத்தில் இருக்க பெண்களுக்கும் இருக்குது. சிட்டியில் கிட்டியில் எல்லாம் கிடையாது. சிட்டியில் இருக்கிறவங்கலாம் சிட்டியில் பிறந்தவங்க வாழ்ந்தவங்களாம், எல்லாம் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி. ஆனால் சிட்டியில் பிறந்து வாழ்ந்தவங்கள விட கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் ரொம்ப நவநாகரிகமாக இருக்கிறாங்க. யார் சிட்டியில் பிறந்தவங்க? இங்கே சிட்டியில் எத்தனை கோடி பேர் இருந்தான், இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கிறான்? அதனால் எல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். நான் சொல்கிறது என்னென்னா, பெண் பிள்ளைகள் அடக்கமாக இருக்கணும், ஆபத்தை வர வச்சுக்காமல் இருக்கணும். வந்த பிறகு வருத்தப்படுறதுல பயனில்லை. அதுக்கு நீங்கள் அடக்கமாக போகணும். ரோட்டில் போகும்போது அடக்கமாக, இன்னொருத்த கண் உங்கள் மேலே படுற மாதிரி நடந்துக்கூடாது. அது மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து குறைவு. ஆனால் நீங்களே அலங்கோலம் பற்றி சும்மா கருவனை இழுக்கிற மாதிரி நடந்துட்டு அப்புறம் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு அவதிப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண் கெடமாட்டான், பெண் கெட்டு போயிடுவாள் இல்லையா? கற்புன்றது ஆணுக்கு இருக்குதா? ஆணுக்கு உண்டா கற்பு? இல்லையே. பெண்ணுக்கு தானே கற்புன்னு இருக்குது. அந்த கற்பை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை? அந்த மாதிரி நடந்தால் ஆபத்துக்களை பெருவாரி தவிர்த்துக்கலாமா? இந்த சமுதாய ஆதிக்கம் இருக்கிறதுனால தானே ஐயா சின்ன குழந்தைகளுக்கிட்டும் சமுதாயம்ன்றது யாருமா? அது மக்கள், மக்கள் தானே சமுதாயம். நீ செய்கிற தவறு உனக்கு சரியில்லை, நான் செய்கிற தவறு உனக்கு எனக்கு சரியில்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் தவறு பண்ணிக்கின்னு நம்ம சமுதாயம், சமுதாயம்னா நம்ம தானே சமுதாயம். நம்மளே தான் நம்ம மாற்றிக்கணும். சமுதாயம்ன்றதே மக்கள் தானேம்மா, உலகம்ன்றதே மக்கள் தானே. அப்போ நம்மளே நம்ம மாற்றிக்கும் போது நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். முதல்ல ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் தாய் தப்பம் பேச்சு தட்டாமல் கேட்கணும். அதுதான் அது வாழ்க்கைக்கு முதல் பாதுகாப்பு. அப்புறம்தான் அதனுடைய ஆடைகள்லாம். அந்த தாய் தப்பனுடைய பேச்சை தட்டாமல் போகும்போது விபரீதங்கள் ஏற்படும். பின்னாடி மட்டும் வந்து நான் சுயமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சுயமாக ஓடி போகிறேன்னு ஓடி போகிறது, அப்புறம் அப்பா அம்மா சொத்து கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லு? ஓடி போகிறது நீ போச்சின்னு போகணும். உனக்கு கஷ்டம் வரும்போது எங்கள் அப்பா சொத்து எங்கள் தாத்தா சொத்துன்னு வாரி, அதெல்லாம் வரலம்மா? தப்பு இல்லையா? அதெல்லாம் இது மாதிரி நிறைய சமுதாயமே நம்ம தான், நம்ம தான் தவறை பண்ணின்னுக்குறோம்.
நம்ம அடுத்தவங்க மேலே சொல்லிங்கிறோம். நம்ம பண்ணுற தவறை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. நம்ம தான் சமுதாயன்றது. இதை புரிஞ்சு நடந்துக்குன்னா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். இந்த இந்த காலத்தில் அப்போ பிள்ளைகள் கெடுவதற்கு பெற்றோர்களோட வளர்ப்பு காரணமா, அப்படி இல்லைன்னா வந்து வெளியில் அவங்க பார்க்குற விஷயங்கள் கற்றுக்கிற தவறான விஷயங்கள், பெற்றோர் பாதி மீதி வெளியே பார்க்குற விஷயம் பாதி. இப்போ எதிர் வீட்டு பொண்ணு ஜட்டி போட்டுக்கின்னு வெளியே போச்சுன்னா, நம்ம வீட்டு பொண்ணு பாவாடை கட்டின்னு போகிற பொண்ணு அது ஜட்டி போட்டுன்னு போகிற நாயம் போட்டு போகக்கூடாதுன்ற எண்ணம் உருவாகுது. ஏன்னா புலன்கள் இருக்குது. இந்த புலன்கள் எதை எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பால் வர தீமைகள் உலகத்தில் நிறைய நடக்குது. இதுக்கு தாய் தகப்பனும் ஒரு கண்ட்ரோல் கிடையாது. என்ன அவங்க ஒரு கண்ட்ரோலை வளர்த்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலை வளர்க்க முடியல. அப்பனும் வேலைக்கு போகிறான், அம்மாவும் வேலைக்கு போகிறான், இந்த பிள்ளைங்க அது அது இஷ்டத்துக்கு போயின்னுக்குது. அதனால் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போதுமா. முதல்ல ஆதியில் வந்து பெண் பிள்ளைனாவே வெளியே அனுப்ப மாட்டாங்க. கல்யாணம் ஆனாவே புருஷங்கிட்ட பேசுறதுக்கு 6 மாதம் ஆகும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னே முழுவாமல் இருக்கிறாங்க. நான் வடபழனி கோயிலுக்கு போனேன் ஒரு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே ஒரு 150 கல்யாணம் நடக்குது. 150 கல்யாணத்தில் 75 பேர் பிள்ளைதாசியாக இருக்கிறான். அப்போது இது எப்படி, இது பார்க்கறதுக்கு அருவறுப்பாக இருக்குது. அப்போது தாய் தகப்பனை மீறி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்குது. இது சரியா? அப்போ சமுதாயன்றது அவங்க தானே. அப்போ அந்த சமுதாயமே கெட்டது அவங்க தானே. இப்படி சமுதாயத்தில் நடந்துக்கணுக்குதுமா. சமுதாயம் சீர் பண்ணோன்னா வெளியே மற்றவங்களை பார்க்குறத குறைச்சிக்கணும். தன் வாழ்க்கை, தான் குடும்பம், தான் எப்படி இருக்கணும் அதை யோசித்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். உலகத்தை பார்க்கும்போது அந்த குடும்பம் கெடும். இதே போல் ஆண்கள் வளர்ப்புக்கும் ஆண்கள் இந்த உலகத்துக்கு வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு உங்களோட அறிவுரை என்னங்க? ஆண்களும் அதே மாதிரி தான்மா. பிள்ளைகளை தாய் தகப்பன் அக்கறையோடு வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு பணத்தாசையை காட்டக்கூடாது. டேய், பிறக்கும்போதே குழந்தையாக இருக்கும்போதே அது ஒன்றுமே தெரியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்றோம். அது தெய்வம் மாதிரி பட்டும் கிடக்குது. அப்போவே போய் அது கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து நீ டாக்டர் ஆகிடணுன்றோம். அப்போவே ஒரு 100 ரூபா கொடுத்து இன்ஜினியர் ஆகிடணுன்றோம். நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு வளர்க்கவே இல்லை. இன்றைக்கி தாய் தகப்பெல்லாம் நல்ல தாய் தகப்பனாக இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு வளர்க்கலை. நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், அதுக்காக இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும்னு டார்ச்சர் பண்ணியே அதுங்க வெளி உலகத்தை பார்த்தே கெட்டு போகுது. அதனால் இந்த பார்வை இருக்குது. சமுதாயத்து மேலே படும்போது சமுதாயமே கெடும். சமுதாயம்ன்றது நம்ம தான். அதனால் நம்ம கெட்டு போகிறது காரணமே சமுதாயம் தான், நம்ம தான். எல்லாருமே பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனுக்கு அடக்கமாக வளர்ந்ததுன்னா அது வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது அடக்கம் இல்லாத கண்டபடி தெரிஞ்சதுன்னா, ஆம்பளை பிள்ளைங்க அவனுக்கு என்னங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உன்னையே மதிக்காத போகும். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்கணும், வளரணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. போன பிறவியில் குருஜி என்னவா இருந்திருப்பீங்க? நான் பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறேன். பிச்சைக்காரன்? ஆமாம். அதனால் இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சுமாராக? ஆமாம், வேலைகள்லாம் செய்தேன். ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். இப்போ செய்திருக்கேன். ஆமாம், ரயில்வே. போன பிறகு செய்யலையா? அப்போ இல்லை, செய்யலை. பிச்சை எடுத்துன்னு தான். இதுதான் உண்மை. ஆமாங்க, உண்மையை சொல்கிறேன் நான். அதனால் போன பிறவியில் பிச்சை எடுத்ததால் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பிறவியில் பிறந்து படிக்கவே இல்லை. 1ஆம் கிளாஸ் கூட ஸ்கூல் வாசப்பட்டி கூட மறிச்சது கிடையாது. எப்படியோ தத்தகா பத்தகா நீங்கள் வரவங்களை ஏமாத்தின்னு பேசினுக்கிறேன். அறிவு அப்படின்னு இல்லையா, இப்போ படிக்கலன்னு சொன்னீங்க நீங்கள். ஆமாம், அறிவு பல வகையில் நமக்கு கிடைக்குது ஒரு மனுஷனுக்கு. ஆமாம் ஆமாம். அதாவது படித்த அறிவு, பழக்கத்தெல்லாம் வந்த அறிவு, பட்டறிவு, பட்டு பிறகு தான் அறிவு, இந்த மாதிரி நிறைய அறிவு. 10 அறிவு சொன்னாங்க, 10 அறிவு. சரி, இருக்கட்டும். ஸோ அந்த அறிவெல்லாம் எப்படி நம்ம வந்து பெற முடியும்? அது மனிதனை பொறுத்து இருக்குதுங்க. ஒவ்வொரு மனிதன் அறிவே இல்லாத வாழ்ந்துன்னுக்குறான். அவன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு வாழறான். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறான், படித்து பார்க்க அறிவை வளர்த்துக்கிறான். அதான் பகுத்தறிவு. இயற்கையாக ஒரு அறிவு மனுஷனுக்கு உண்டு, எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. இந்த படிக்கும்போது பகுத்தறிவுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா சேருது அவனுக்கு. அப்போ பகுத்தறிவோடு வாழறும் உண்டு, பார்த்த அறிவோடு வாழறும் உண்டு, பழக்கப்பட்ட அறிவோடு வாழறும் உண்டு. இப்படி பலவிதமான அறிவுகள், அனுபவ அறிவு எல்லாத்த விட சிறந்தது எதுனா அனுபவ அறிவு. அனுபவ அறிவுக்கு ஈக்குவலாக வேறு எந்த அறிவையும் சேர்க்க முடியாது.
படித்தது கூட நீங்கள் ஒரு இதில் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, நான் படித்தது ஒரு மாதிரி படிச்சிருப்பேன். அப்போ அதில் கூட வேறுபடும். ஆனால் அனுபவத்தில் வேறுபடவே படாது. அனுபவ அறிவு வந்து சத்தியமான அறிவு. அந்த அனுபவ அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் வாழ்வு. என்ன ஒரு அம்மா பேட்டி எடுத்தாங்க, அவங்க சம்சாரம் தான். அவங்க தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 3.5 மணி நேரம் ஓயாமல் அப்படியே கண்டினியூவாக பேட்டி எடுத்தாங்க. அரசியல்வாதி கூட 6 மணி தான் எடுக்கிறாங்க. அது கூட எழுதி கொடுத்துட்டு நான் இதை கேட்பேன், நீ இதை சொல்லணும்னு தான் பேசின்னு இருக்கிறாங்க அரசியல்வாதிலாம் இன்றைக்கி. ஆனால் நான் யாரையும் எதுவும் நீ என்ன கேட்க போறேன்னா இதுவரையும் கேட்டதே கிடையாது. இந்த 40 வருஷமாகவும் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, எதை கேட்குறாங்களோ எனக்கு தெரிஞ்சதே எதையும் சொல்லி. சில நேரங்களில் பேட்டி எடுக்கும்போது கேள்வி அவங்களே கொடுத்து நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இவங்களே தெரிஞ்ச பதிலை கேட்டு அதுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே இதுக்கு என்ன சொல்லலாம் ஏதாவது சொல்லலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் அப்புறம் பேசுவாங்க. இங்கே நான் இதுவரைக்கும் 40 வருஷமாக அப்படி பேசுனதே கிடையாது. இல்லை நீங்கள் பேசுகிற பேச்சிலே தெரியுது, கேள்விக்கு பதிலே பதில். அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நேரடியாக ஒரு 3.5 மணி நேரம் தொடர்ச்சியாக பேட்டி எடுத்தாங்க. அப்போ பதில் சொல்லிக்கினே இருந்தேன். அப்போ அந்த அம்மா கடைசியில் என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு, சாமி நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை வேறு எதுனா பேசுகிறான்னு கேட்டாங்க. என்ன பேயா பேச போகுது? இல்லையே, இப்போ நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நான் பேசலைங்க, எனக்குள்ளே கடவுள் இறங்கிட்டாரு அப்படியே மேலேருந்து வந்து உள்ளே பூந்துக்கினாரு, அவர் பேசினாருங்க அப்படின்றான். இந்த முனேஸ்வரம் வந்து பூந்துக்குச்சு, அது பேசுதுன்றான். இப்படி ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு எதை எதை புழுவ முடியுமோ அதெல்லாம் புழுவிக்கினுக்கிறான். நான் சொன்னேன், நான் அந்த அம்மா பேசுகிறேன், நான் இது அது பேசுறது. காரணம் என்ன? 3.5 மணி நேரமாக கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் 6 வயசுலேருந்து அந்த ஆன்மீகத்தில் அனுபவம் தான் நான் பேசுகிறேன். அனுபவம் இல்லைன்னா எனக்கு கூட பேச தெரியாது அப்படின்னு. ஃப்ரான்ஸ்லேருந்து நேரடி பேட்டி எடுத்தாங்க. என்ன 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 வாட்டி எடுத்தாங்க. அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து 1 மணி நேரம் பேட்டி எடுக்கும்போதோ அதை தான் அவர் கேட்டார். இந்த ஃப்ரான்ஸுக்கார் பேட்டி எடுத்து, அது வந்து முதல் வாட்டி எடுத்துட்டாங்க, 2வது வாட்டி எடுக்க போகிறேன்னு ஒரு 6 மாதம் பொறுத்து எடுத்தாங்க. அதை எடுக்கும்போது அலோன்ஸ் பண்ணிட்டாங்க, இது மாதிரி நித்யானந்த சுவாமிகள் வந்து பேட்டி கொடுக்குறாருன்னு. ஒரே கூட்டம் கூடி போச்சு. ஒரு 6 மணி நேரம் எதுவோ பிரச்சனையால் லேட் ஆகி போச்சு. ஒரே கலட்டம் ஆகி போச்சு அங்கே ஃப்ரான்ஸில். அங்கேருந்து லண்டன்லேருந்து எனக்கு போகணும், அது என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏன் இப்படி கலட்டம் ஆகுது, ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவரே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி தவிர்க்க முடியாத விஷயத்தால் 6 மணி நேரம் லேட் ஆகி போச்சு, 4 மணிலேருந்து ஐயா பேசுவார் அப்படின்ட்டு. அப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் பேசினேன். அதை வீடியோ கூட இவங்க எடுத்தாங்க. அவர் கூட அதான் சொன்னார், இது எப்படி சாமி இங்கேருந்து நேரடியாக கேள்வி கேட்குறோம், எந்த கேள்வி உங்களுக்கு தெரியாது, ஆனால் கேட்குறோம், நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்கன்னு அனுபவம் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துலேயும் அனுபவம் பட்டேன் நான். வறுமையில் அனுபவப்பட்டேன், பணத்தை வச்சுக்கின்னு அனுபவப்பட்டேன், 10 பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அனுபவப்பட்டேன். இந்த எல்லா அனுபவங்கள் தான் இன்றைக்கி பேச்சாக வந்திருந்தது. அதே மாதிரி தெய்வத்தில் உச்சத்தில் போய் அனுபவப்பட்டேன். ஏன்னா கடவுள் இருக்குதா இல்லையான்ற எல்லாருக்கும் கடவுள் வழிபாடுன்னு போயிடுவது, அப்புறம் ஞானியானாங்க. நான் கடவுள் மேலேயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அது இருக்குதா இல்லையா, இருக்கும்போது என்னையா இப்படி பண்ணிச்சு, அவங்களெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களாம் படிக்க போகிறாங்க, நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, எனக்கு ஏன் இல்லை, அப்போ கடவுள் இருந்தால் இந்த வேற்றுமை வருமா அப்படின்ற கேள்வி 6 வயசுக்கு துவங்குச்சு. மாடு மேய்க்கும்போது 6 வயசில் மாடு மேய்ச்சா அப்புறம் ஸ்கூலுக்கு எங்கே போகிறது, அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் படிக்காமல் போயிட்டேன் சாமி, இதுதான் நிஜம். படித்தவங்க, அதிகாரம் உள்ளவங்க, அறிவு இருக்கிறவங்க செய்கிற தப்பு பெரிய அளவில் பாதிக்குது. படிக்காதவங்க, ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்க, ஏழைங்க செய்கிற தப்பு அவங்கள மட்டும்தான் பாதிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இல்லையா? இல்லை இல்லை சாமி, ஒரு கலெக்டர் ஒரு கையத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். சொல்கிறேன், இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள், இந்த படிக்காதவர், இந்த பாமர மக்கள் எது பேசினாலும் அது ஒரு முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் கவுடு இருக்காது, ஆனால் படித்தவன் பேசுறது மென்மையாக இருக்கும், முழுக்க கவுடாக இருக்கும். இந்த கவுடாக இருந்ததால் அது பல பேரை பாதிக்குது. இந்த மொட்டைதானமாக இருந்தாலும் அது அங்கேயே போய் முடிஞ்சு போகுது. இதுதான் சாமி காரணம். இப்போ இன்னசென்ட்லாம் உள்ளே போயிடலாம். பசங்கள்லாம் திருடத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்கள்லாம், சின்ன பசங்க எல்லாம் காலேஜ் பசங்க எல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசில் எல்லாம் வழிபறி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் இந்த திருடுற பசங்க, இந்த வழிபறி பண்ணுற பசங்க, யாராவது இதில் படிக்காதவங்க எல்லாம் கிராஜுவேட்டாக இருக்கும். மாற்றவன் எல்லாம் பார்த்தியா, எல்லாம் கிராஜுவேட். காரணம் என்ன? தொழில் இல்லை, காசு இல்லை, வறுமையால் நான் இதை செய்கிறேன்றோம். இன்றைக்கி நான் சுகமாக இருக்கிறேயா, அதை மாட்ட போது மாட்டிக்கிறேன் அப்படின்றோம். ஏன்னா படித்தாவே அவனுக்கு வந்து எதையும் ஏமாற்றக்கூடிய சக்தி கிடைக்கும். இந்த படிக்காதவங்கிட்ட எல்லாமே மொட்டுத்தனமாகவே பேசி கெடுத்துக்கிட்டு வந்துடுவோம். அவனையும் அவன் கெடுத்துக்கா, பேச்சு கெடுத்துடும். அவங்க அவனே கெடுத்துக்கிறது இல்லை, பேச்சு அவன் பேச்சு கெடுத்துடும். ஒரு ஆஃபீஸரண்ட போய் நான் சார் சார் வச்சுக்கேன் சார் அப்படின்ட்டா சந்திரி இல்லாத காரியத்தை முடிச்சுக்கலாம். இவன் போய் நான் ஏன் கொடுக்கணும், நான் இல்லையா அப்படின்னு உடனே வீட்டு போனேன்னு நான் அனுப்பிச்சிருவோம். இது படிக்காதவங்கிட்ட என்னன்னா, நம்ம உண்மையை மட்டும் பேசணுன்றதுனால இவன் மொட்டத்தனமாக பேசுவோம். அவன் படித்தவன் என்ன பண்ணுறான், நமக்கு என்னடா ஊரே ஏமாற்றி ஒலையில் போட்டுக்க வேண்டியதுன்னு நைஸாக பேசிட்டு போகலான்னு நம்ம பார்த்திங்கிறோம். இதுதான் பாதிப்புகள் உருவாக வந்து உலகத்தில். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வெற்றி, அதுக்கான காரணம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு வெற்றியும் கிடையாது, எனக்கு ஒரு வளர்ச்சியும் கிடையாது சாமி. நான் வந்து என்னை தேடிக்கின்னுக்குறேன், நான் நானாகவே இருக்கணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி 12 கோடி பேர், 14 கோடி பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, எவ்வளோ பேர் புகழறாங்க. எனக்கு மலேசியாவில் கோவிலில் எந்த மகானுக்கும், உயிரோடு இருக்கும்போது ஒரு மகானுக்கும் உலகத்தில் கோயில் கட்டினது கிடையாது. சாய்பாபா கூட இன்றைக்கி ஊரெல்லாம் கோவில், ஆனால் அவர் இருக்கும்போது எங்கேயும் கட்டலை. ஆனால் எனக்கு உயிராக இருக்கும்போது கோவிலை கட்டிட்டானுங்க. இவ்வளோ இருக்குது, ஆ எனக்கு பாரியாக கோயில் கட்டிட்டாங்க, என்ன மாதிரி உலகத்தில் யார், அந்த எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா நான் தேடிங்கிறது உலக புகழ்ச்சியே இல்லை, புகழ்ச்சியை மனசுக்குள்ளே போடக்கூடாது. பூந்து தான் நான் கெட்டு போடுவேன், உலகத்தை கெடுக்கணும் இல்லையோ முதல்ல நான் கெடுவேன். எவனுடைய மனசு புகழ் போடுறதோ அவன் தானாகவே கெட்டு போடுவான். அந்த புகழ்ச்சி தூரவே இருக்கணும், உலகத்தோடவே இருக்கணுமே தவிர என்கிட்ட வரக்கூடாது. ரெண்டாவது, நான் எல்லாம் என்னுடைய வளர்ச்சின்னு எனக்கு ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு ஒரு பொடி சோறுத்துக்கு லாட்ரி அடித்தேன், இன்றைக்கி ஒரு பொடி சோறு நிம்மதியாக சாப்பிட்றேன். இவ்வளோ தான் சாமி என் வளர்ச்சி. எனக்குன்னு நான் எதையுமே வச்சுக்கிந்தே கிடையாது, ஒரே ஒன்று தான் எனக்குன்னு இருக்குது, பென்ஷன். இப்போ 8 கிரவுண்டு வாங்கினேன் இங்கே எதிராக, பாருங்கள் எவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் போட்டு கட்டினாங்க. ஆனால் அது என் பேரில் இல்லை, ஆசிரமத்து பேரில் எது, என் பொண்டாட்டி பேரில் எது இருந்தால் பின்னாடி உதவி இருக்கும், பிள்ளைங்களுக்கு எது இருந்தால் பாகம் பிடிச்சிருப்பானுங்க. ஆனால் நான் மாதிரி எவ்வளோ பேர் மாடி ஆசிரமத்துக்கு ஏற்றிட்டேன், உலகத்துக்கு உபயோகப்படட்டும் அப்படின்ட்டு. அதனால் எனக்குன்னு எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த வளர்ச்சியும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரே ஒரு வளர்ச்சி எதுனா வயசாச்சு, அது ஒன்று தான் சாமி என் வளர்ச்சி. வேறு எந்த வளர்ச்சியும் எனக்கு இல்லை, நான் எந்த பொருளையும் என் உடலில் போட்டதாக இல்லை. என் குரு அண்ணாகவர் அறுத்து போட்டார் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னே, இன்றைக்கி வரைக்கும் நான் அண்ணாக்காவை கட்டினது. ஏன்னா உடல் மேலே போடுற எதுவும் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை, உடலே சம்மந்தம் இல்லை. ஒரு ஆண் வந்து அண்ணாக்கர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சொல்லியும் போட்டோம். நான் இருப்பேன், நான் உலகத்தோடு இருந்தால் தானே நான் அண்ணாக்காவை கட்டிக்கணும், வெளியில் கட்டிக்கணும், தங்கத்தில் போட்டுக்கணும். நான் கடவுளோடு வரேன், எனக்கு என்னத்துக்கு அண்ணாக்காவர், தேவையற்றது எனக்கு. நான் எந்த கயிறையும் கட்டினது இல்லை இது வரைக்கும், கையில் கட்டிக்கிறது, உடலில் கட்டிக்கிறது, இது எதுவும் கட்டினது கிடையாது. அதனால் வளர்ச்சின்னா என் வயசானதுதான் சாமி வளர்ச்சி, வேறு எனக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாது. அறிவு வளர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்கிறேன் நான். முதலே அறிவு வந்து, ஆமாம் அறிவு வரல, ஆரம்பத்துலேருந்தே இப்படி இடா கூடமாக பேசி பேசி பழகி போச்சு. இட குடும்பம் பேசுறது நீங்களே சொல்ற, நாங்கள் சொல்லல. அப்படி இல்லை இல்லை, நான் இடா குடும்பம் உங்களே சொல்லலை, நான் எப்பவுமே இடா குடும்பமாக பேசி பழகிட்டேன். அப்படியே பேசிட்டு, ஆமாம் அப்படியே சின்ன வயசுலேருந்து இப்படியே பேசி, இனிமேல் அப்படி தான் பேசுவேன், இப்பவும் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் அப்படி தான் பேசுவேன். மாற்ற முடியாது, மாற மாட்டேன், யாராலும் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, எதனாலையும் மாற்ற முடியாது. ஒரே ஒரு ஆளால் மட்டும் மாற்றலாம், யாரு மேலகரோனால, வேற யாராலையும் மனுஷனங்களால என்னை மாற்ற முடியாது. அதை பணம் பொருள் உதவி பதவி உதவி ஆடம்பரம் அந்தஸ்து எதனாலையும் மாற்ற முடியாது உங்களை. எது சாமி நிற, எது வரப்போகுது என் கூட, என் கூட வரப்போகிற ரெண்டே பொருள் பாவமும் புண்ணியமும், வேறு இந்த உலகத்தில் எந்த பொருளும் வரப்போகிறது கிடையாது. நல்லா எனக்கு தெரியும், தெரியாதவன் போட்டு தெரியட்டுமே, எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் விரும்பணும், நான் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறேன் தான் சொல்கிறேன். ஐயோ அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிட்ட சாமி, எனக்கு வேணாம், எனக்கு கடவுள் அனுபவம் கிடைச்சா போதும் சாமி, உலக அனுபவமே எனக்கு வேணாம் சாமி.
நான் அதை வச்சு நீ என்ன பண்ண போறேன்? அவன் அனுபவம் கிடைச்சாலும் என்ன கிடைக்கும்? வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லைன்றீங்க. ஆமாம், ஒரு மனுஷன் வந்து பிறந்து வளர்ந்து தான் வந்து சாப்பிட்டு உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே இல்லாத ஒரு பையன் அடைந்திலேன்னு மாதிரி சாப்பிட்டு தூங்குறாங்க, எல்லாம் படுத்துறாங்க. சரி, அவங்க மட்டும் அனுபவிச்சுட்டு போறாங்க. சரி, நீங்க அப்படி இல்லை. நீங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, ஞானம் பெற்றீங்க, நிறைய பேருக்கு சொல்றீங்க. எத்தனை லட்சம் பேர் உங்களை பார்க்குறாங்க, கோடி பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறீங்க, இது வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்களா? ஞானத்தை கொடுக்கல சாமி, நான் ஞானத்தை கொடுக்க முடியாது. யாராலையும் என்ன கொடுக்குறீங்க? அறிவுரையை, உபதேசம் கொடுக்குறீங்களா? அறிவுரையை கொடுத்துனுங்க. அது ஒரு வளர்ச்சி. உபதேசம் இங்கே வந்தால்தான் மீதி உலக மக்களுக்கு நான் அறிவுரை கொடுத்துனுங்க, தவிர ஞானத்தை கொடுக்குறேன். அது ஒரு வளர்ச்சி தானே? ஒரு தனி மனுஷனா எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்து கேட்கறாரு. அது வளர்ச்சின்றதை நான் எப்பவுமே விரும்புறது இல்லை. எனக்கு வேலை வெட்டி இல்லை, நான் பேசினுங்கிறேன், அவ்வளோதான். இது என்ன வளர்ச்சி? சுயநலம் சாமி. இது வேலை வெட்டி இல்லாமல் நிறைய டீ கடையில் உட்காந்து பேசிருக்காங்களே, அவங்கள மாதிரி கேமரா எடுத்து பாக்குறாங்களா? டீ கடையில் உட்காந்து நிறைய பேர், நீங்கள் சொல்றது உண்மைதான், டீ கடையில் நிறைய பேர் பேசுறாங்க, கூட நிறைய பேர் பேசுறாங்க. அவங்களுடைய யாராவது மீடியா இப்படியே பாக்குறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யறாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன். அதான், அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ இருக்குது, அதனால இந்த மீடியாலாம் உங்களுக்கு எடுக்குது, எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, அதுதானே உண்மை? மீடியா எடுக்கிறது எனக்காக எடுக்கல, அவங்களுக்காக எடுக்கிறாங்க, பொழப்புக்காக எடுக்கிறாங்க. அவங்க சும்மா எடுக்கிறாங்களா? அவங்க மீடியா சும்மா எடுக்கிறாங்க, தொழில் சாமி. அவங்களுக்கு காசுக்காக எடுக்கிறாங்க மீடியா, இல்லைன்னா அவங்க எங்கே வர போகிறாங்க? நான் ஏன் பேசுகிறேன்? உலகம் என்னை புகழணும்னு நான் பேசிக்கிறேன். சரி, இப்போ இவங்களாம் எடுக்கிறாங்களா? அந்த டீ கடையில் உட்காந்துருக்காங்களா? அவங்களுக்கு எடுக்கலாம்ல? அவங்களுக்கு எடுக்க முடியாது, வியாபாரம் ஆகாது. ஏன்னா அவங்க முதல்ல ஒரு 10 சாக்கு எடுத்து போட்டாங்க ஓட்டில். அப்போ உங்ககிட்ட வந்து எடுத்தோம்னாக்கா வியாபாரம் ஆகுது இல்லை? ஆமாம், இதுதான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு 10 சாமியார் எடுத்து போட்டாங்க அவங்க, அது சரியாக வியாபாரம் ஆகலை. இப்போ உங்ககிட்ட வந்து 2000 ரூபாய் தான் கல்லா கட்டுச்சு. உங்ககிட்ட எடுத்துதான்? அவங்கக்கிட்ட. ஓகே, அந்த சாமியார். ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணும்போது என்ன கல்லா கட்டு? நிறையா டெய்லி ஒரு 10000 ரூபாய் கல்லா கட்டுது. அதனால் அவங்க வந்துக்கிறாங்க சாமி, அவங்க சும்மா வரல. அவங்க என்ன தொண்டு செய்கிறாங்களா? சரி, அவங்கள விடுங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கு எல்லா கட்டத்தில் யாருக்கு யாரும் எடுக்கிறாங்களா? அவங்க கண்டிப்பாக, கண்டிப்பாக. அது ஒரு நன்மை தானே, அது உங்களுக்கு வளர்ச்சி தானே? நன்மை எனக்கு என்னங்க நன்மை? அதனால் அவங்க பணம் சம்பாதிச்சு பாக்கெட்டில் போட்டு போக போகிறாங்க, எனக்கு என்ன நன்மை? எனக்கு என்ன நன்மை? பாகமாக கொடுக்க போகிறாங்க எனக்கு. நீங்கள் உங்களுக்கு எது நன்மை நினைக்கிறீங்க? எதுவுமே எனக்கு நன்மை இல்லைங்க. எனக்கு நன்மை கடவுள் மட்டும்தாங்க. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு நன்மை இல்லை. நான் என் பொண்டாட்டியை நம்புறது இல்லை, என் பிள்ளைங்களை நம்புறது இல்லை, பொண்ணை நம்புறது இல்லை, யாரையும் நான் நம்புறது இல்லை. நான் என்ன நம்பருவேன்? கடவுளை நம்பருவேன். உங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தாங்க. கடவுள் கொடுத்தார். ஆமாம், எப்படி கொடுத்தாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமாம், அவர் சொன்னார், நைனா நீ தைரியமாக வாழ உலகத்தில் வாழற வரைக்கும். தைரியமாக இருக்கீங்க, அதனால தான் கடைசி வரையும் தைரியமாக இருப்பீங்க. ஆமாம், தப்பு பண்ணாதவங்க தான் தைரியமாக இருக்க முடியும் இல்லையா? தப்பு பண்ணாதவங்க யாரோ அவங்கள தான் தைரியம். நான் உத்தமன உலகத்துக்கு சொல்லிக்க விரும்பல. நானும் 1000 தப்பு பண்ணியிருப்பேன். நான் என்ன உத்தமனாவே இருந்திருந்தேன், உத்தமனா இருந்திருந்தா இங்கே என்னத்துக்கு உட்காந்துக்கிறேன்? திடீர்னு ஒரு யூ-டர்ன் எப்படி அடிச்சது? திடீர்னு ஒரு யூ-டர்ன் எப்படி அடிச்சது? திடீர்னு அடிக்கலைங்க. இது திடீர்லாம் 60 வருஷமா ஆனது அனுபவம் தான். ஒரு நாள் ரெண்டு நாள் திடீர்னு இது எதுவுமே வரல. இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த சமாதியை கட்டியாச்சு. சமாதி பார்த்தீங்களாங்க? நான் பார்க்கலையே. சமாதி கட்டி வச்சிட்டாங்க. யாருக்கு? எனக்கு. ஆமாங்க, எவனா கட்டுவானா பாருங்க, எனக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. இல்லை, வெளிநாட்டில் வந்து குழி தியானம் ஒன்று இந்த சர்ச்சு வேற தியானம். அது ஃபாதர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களே சமாதி எடுத்துட்டு அதில் போய் தியானம் பண்ணுவாங்க. அது அவங்க செத்து போட்டது 2000 பேர் ஒரு சர்ச்சில் போட்டு மூடிட்டாங்க. அது வேற அதுவானா நமக்கு? எனக்கு சீடருங்கெல்லாம் சேர்ந்து நீ ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, சீக்கிரம் போனீங்கன்னா அது உள்ளே போட்டு மூடிடணும். சீடருங்க கட்டி வச்சுக்கிறாங்க, அவங்களே கட்டிட்டு கட்டிட்டாங்க. ஆனால் அது கட்டின அதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு நான் சமாதி நான் கட்டுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சமாதி இந்த பிள்ளைங்களாம் சேர்த்து கட்டுறேன்னு நீங்கள் அனுபவிச்சு பண்ணிருக்கீங்க. ஏன்னா நான் எனக்கு தாங்க போக போகிறோம் தானே, என்ன இங்கே என்ன 1000 வருஷமாக இருக்க போகிறேன்? அதனால் சுடுகாட்டில் எடுத்து போதிக்காது, இங்கேயாவது போய்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். நான் தனியாக இருக்கணும், அங்கே ஒன்னோட ஒன்று இருக்கலாம். எங்கே உன்னோட ஒன்று? அங்கே யார் இருக்கிறான்? எனக்கு உறவு யாருமே இல்லையா? இங்கே வந்தால் பௌர்ணமியானங்க ஒரு கூட்டம் கூட அங்கே சுடுகாட்டினா பக்கத்தில் பார்த்துல சமாதி இருக்கும். நான் அங்கேருந்தே இல்லை பார்த்துன்னு இப்போ எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க, எவ்வளோ வசூல் ஆகுதுன்ட்டு. இங்கேருந்தே பார்ப்பீங்க? அங்கேருந்து உள்ளங்க. அந்த வசூல் எங்கே கொண்டு போயிருக்கேன்? இப்போ இங்கே தான் நடக்கும் அந்த வசூல். இங்கே நடக்க இங்கேயும் செலவு பண்ண வேண்டாம். எவனா பாயில் எடுத்து போனால் பிடிச்சிப்போம் பின்னாடி போய் தேயா போய் பிடிச்சிப்பீங்க. இப்போ அதனால் மனிதனுடைய வாழ்வு எப்பவுமே எவனுக்கு எப்போ முடியுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
ஏதோ இந்த 74 வயசு வரைக்கும் காலத்தை தள்ளி இருக்கணும் தெரியுமா, அதுவே கடவுள் கொடுத்த பெரிய வரம். இந்த 74 வயசு வரைக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் படுக்காமல் இவ்வளோ காலம் தள்ளினேன். அப்படியே பட்டவனுக்கு போன மாதம் தள்ளிச்சு. என்ன தள்ளிச்சு? உடம்புக்கு தள்ளாடி போச்சு. ஹாஸ்பிட்டலில் 1.5 மாதம் இருந்தேன். போன பௌர்ணமிக்கு இங்கே வரல. அதில் நிறைய ஜனங்க ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. அதனால் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, இந்த பௌர்ணமிக்கு வரேன்னு வந்துட்டேன். இதுதாங்க நான் கண்ட காட்சி. நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்களாம் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நிறைய நல்லா நீங்கள் நல்லா இருந்து இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய நாள் இருந்து நீங்கள் சொல்லணும், நிறைய நல்லது சொல்லி மக்கள் திருந்தணும் அப்படின்றது. ஆ இருக்கணும், இருக்கிறாரு ஐயா, இருக்கிறாரு. அவர் வந்து பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேம்மா, ஆனால் என்னுடைய சொல்லு இருக்கும், சொல்லு இருக்கும், அது மாறாது. ஏன்னா நான் மறையலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த சாமியாரும் பேசாத அளவுக்கு நான் பேசிட்டேன், அதிகமாக பேசிட்டேன். அந்த அதிகமாக பேசினுடைய விளைவு தான் போன மாதம் எனக்கு உடம்பு சரியில்லாத போனது. என்ன ஆனால் நான் மறையலாம், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் மறையாது இருக்கும் உலகத்தில். இன்றைக்கே புத்தகமாக 6 புத்தகம் 7 புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. நான் புத்தகங்கள் அது இன்றைக்கி கிட்டத்தட்ட 4000 புக்குக்கு மேலே வெளிநாட்டில் இருக்கிறவங்க படிச்சுருக்கிறாங்க. அதனால் நான் மறைஞ்சாலும் என்னுடைய நினைவு மாறாது, இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மறைவுன்றது ஒரு இயற்கை தானம்மா. அதில் என்ன வருத்தப்படுறதோ சந்தோஷப்படுறதோ ஒன்றையும் இல்லை. என்ன ஒன்று திடீர்னு ஒரு மறைவு ஏற்படும்போது கொஞ்சம் அதிர்வாக இருக்கும், சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுதான். அது யாராக இருந்தாலும் ஒன்று தானே. சார் நம்ம நல்லதை பேசுவோமே, என்ன நம்ம நல்லது பேசுவோமே, நல்லது தான் பேசுங்கிறான். இது நல்லது இல்லையா? ஐயோ மறைவு எவ்வளோ பெரிய நல்லதுங்க. முஸ்லீம்கிறானே அவன் கல்யாணம் ஆனவொன்னே ஒவ்வொன்று கட்டி புஷ் நழுவான். ஒரு குழந்தை பிறந்த ஒன்று கட்டி புஷ் நழுவான். ஆனால் செத்து போட்டால் பிரியாணி கிரியாணி போட்டு சந்தோஷமாக அப்போ சாப்பிடுவோம். என்னடாப்பா செத்து போட்டால் துக்கம் இல்லையாடனா, இனிமேல் அவன் இந்த உலகத்தில் துன்பப்பட போகிறது இந்த சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பிறந்துட்டானே இவன் என்னென்ன அனுபவிக்க போகிறானோன்னு வருத்தப்படுறாங்க. அப்போ இறந்து போகிறது தான் அவன் சொர்க்கம் நினைக்கிறான். ஆமாம், அது மாதிரி இப்போ மரணத்தை பற்றி பேசுங்கிறோம், எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இருக்கு. அப்போ வாழ்க்கைங்கிறது நரகமா? நரகம் தாங்க இது, உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும், எனக்கு நரகம் இல்லையா? இது வசதி இல்லையா என்கிட்ட? அப்போ எனக்கு ஒரு பொடி சோத்துக்கு நான் கஷ்டப்படும் போது என் பொண்டாட்டி ஒதுக்கும் போது நரகம் தானே இது? நீங்கள் போன உடனே டேபிளில் உட்கார வச்சு போட்டுடுறாங்க, உங்களுக்கு சொர்க்கமாக இருக்குது. நான் போன உடனே எல்லாம் தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவேன், எப்பவுமே டேபிளில் உட்கார மாட்டேன். நீங்கள் சாப்பிட்றத சொல்ல, நான் இயற்கையாக சொல்கிறேன். மனிதனுடைய வாழ்வு 75 பேர் சொர்க்கத்தில் வாழறோம், மீதி பேர் நரகத்தில் வாழறோம். 1000 பேர். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. சுவாமி இப்போது வந்து இப்போது நம்ம உடம்பில் வந்து சிவனும் சக்தியும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உடம்பில் நம்ம எப்படி வந்து உணருது? கடவுளோட சக்தி உணர முடியாதுமா? அஞ்ஞானி உணரவே முடியாது, ஞானத்தில் போகிறவங்களால் தான் உணர முடியும். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இப்போ என்னத்துமே விட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்வோம்னா அது தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். அதே மாதிரி தான் சிவசக்தியை உடலில் அறியணும்னா நீ அந்த பாதையிலே போனால் தான் அறிய முடியுமே தவிர, அந்த பாதையில் போக சும்மா ரோட்டில் சுற்றி நின்றுட்டு அது அறியணும்னா அறியவே முடியாது, சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். சொல்லுமா? அப்போது இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க கடவுள் அடையவே முடியாதா சுவாமி? கடவுளை அடைய முடியும், கடவுளையும் இல்லற வாழ்க்கையும் நடத்தணும், கடவுளையும் அனுபவம் அந்த அனுபவ வழியில் போகணும். நான் இல்லற வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு ஓணும், கடவுள் இல்லைன்னா பரவாயில்ல நான் அப்புறம் பார்க்குறேன்னா ஒருபோதும் அவங்களால் அறிய முடியாது. இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கைக்கும் கடவுள் என்ன சம்மந்தப்பட்டதானே? உன் உடல் தானே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு, உன் உடலில் தானே கடவுள் இருக்குது. அப்போ இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுக்குன்னு கடவுள் வழிபாட்டிலையும் போகும்போது கடவுளை அடைய முடியும். நான் இல்லற வாழ்க்கை தான், பணம் தான் எனக்கு பெருசுன்னு வாழறோன்னு கடவுளுக்கும் சம்மந்தமே படாதுமா? இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம பணம் வந்து தேவைப்படுது. இப்போ இருக்கிற காஸ்ட் பணம் தேவைப்படும் போது பணத்தை தேடலாம். கடவுளை ஏன் தேடணும்? கடவுள் எப்போ உங்களை தேட சொன்னார்? கடவுள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, பணமோ கதின்னு வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டியதுதான். அதுதான் வாழ்க்கைன்னு போகிறவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பணம் வந்து வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பணமே வாழ்க்கையாக மாற்றிக்கூடாது, மாற்றிக்கினா வாழ்க்கை சின்ன பண்ணமாக போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் வர்றது நம்ம கூட கடவுள் தான், அந்த கடவுளையும் நம்ம மனசில் வைக்கணும். பணம் தான் கெதின்னு வாழறவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையே நல்லா இருக்காது, கடைசி காலத்தில் அவன் துன்பப்பட்டான் சாவான். எப்படியாப்பட்டவங்க வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த பசங்க கல்யாணம் காசி ஆகிற வரைக்கும் தான் அப்பா அம்மாவுக்கு மரியாதை. பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு நயா பைசாவுக்கு மரியாதை கிடையாது. ஊரில் இருக்கிறவனா அது மதிப்பான், வீட்டில் இருக்கிறவன் மதிக்கவே மாட்டான். அது மாதிரி நிலையில் கடவுள் மதிப்பான்,
ஏன்னா கடவுள் எப்பவுமே வெறுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நல்லா வாழும்போதே நீ கடவுளை பிடிச்சின்னா தான் கடைசி காலத்தில் கடவுளுடைய உதவி கிடைக்கும். இப்போ பணம் ஓனும் எனக்கு, நீட்டு பணத்தும் பணமோ அழிஞ்சிக்கின்னு போகிறவனு கடவுள் வழி இன்னத்துக்கு தேவையே இல்லையே, பணமே தேடி கிடக்கலாம். சொல்லுமா, அப்போது நம்ம சிவனும் சக்தியும் வந்து இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற கட்டாயத்தில், இப்போ இந்த மாதிரி கட்டாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சரி, அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி கட்டாயம்ன்றது நீ தான் நம்ம ஏற்படுத்திக்கின. இப்போவும் ஆன்மீகவாதி இருக்கிறான்ல, அவனுக்கு ஒன்றும் கட்டாயம் தெரியலையே. உனக்கு பணம் கட்டாயம், புகழ் கட்டாயம், அதை தேடும்போது கடவுளை அறியவே முடியாதுமா, எப்பவுமே அறிய முடியாது, எவனாலையும் அறிய முடியாது, வேஷத்தாலேயே கடவுளை அறிய முடியாதுன்றவன் நான். நீ உடல் மேலே போடுற வேஷங்கிறத அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கடவுள் வழியில் இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின்னுப்பான். நாலு பேர் அவனை மதிக்கணும், நாலு பேர் கும்பிடணும் அவனை, அதுக்காக அவன் வேஷம் போட்டுன்னு தெரிவான். அவனுக்கே கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போது உனக்கு அந்த இது கூட சம்மந்தமே இல்லாத உலக வாழ்வே பெருசுன்னு வாழறவங்களுக்கு எப்படி கடவுள் சம்மந்தப்படுவான்? அதனால் எந்த காலமாக இருந்தாலும் காலம் ஒன்று தான், உன்னை நீ மாற்றிக்கின, காலம் மாறல. காலம் அதே சூரியன் தான் வருது, காலையில் நைட்டில் அதே நிலவு தான் வருது, அதே இருள் தான் வருது, எல்லாம் காலம் ஒன்று தான். காலம்ன்றதே நீ தான், உன்னை நீ மாற்றிக்கிருந்தால காலம் மாறி போச்சுன்னு சொல்லிங்கிற. நன்றி, நன்றி ஐயா, நன்றிம்மா. ஐயா, இப்போ ஆரோக்கியம் வந்து அந்த காலத்து ஆரோக்கியமும் இந்த காலத்து ஆரோக்கியமும் ரொம்பவுமே வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு நம்மள சரியான சாப்பாடு முறைகள் சாப்பாடும் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி எங்களால் ஆன்மீகத்தில் வந்து எங்களால் கவனம் செலுத்த முடியும், எங்களுக்கு வழிகாட்டுங்க. எப்படியா இருந்தாலும் இந்த காலத்துலேயும் ஆன்மீகம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கின்னு தானேங்கிறாங்க, இந்த காலத்துலேயும் ஆன்மீகத்தில் இருந்துக்கின்னு தானே இருக்கிறாங்க. உங்களால் இருக்க முடியாத காரணம் என்ன? காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னே ஆஃபீஸுக்கு போய் ஆகணும், ஆஃபீஸில் போய் சாப்பிடவே நேரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆகும். அந்த காலத்தில் வந்து எந்த பொம்பளையும் வேலை வெட்டிக்கு போகல, பணத்தை தேடலை, அதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த காலத்து பொம்பளைங்கள்லாம் பணம் சேர்க்கணும், பணமோன்னு ஓடிங்கிறாங்க. ஆம்பளை சம்பாரித்து போட்டால் பத்தாது, ரெண்டு பேர் சம்பாதிக்கணும், அப்போ தான் பிள்ளைங்கள டாக்டர் ஆக முடியும், பிள்ளைங்கள இன்ஜினியர் ஆக முடியும்னு போகிறீங்க. அப்படி போகும்போது ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாழ்ந்த வரைக்கும் லாபம்னு போக வேண்டியதுதான். ஐயா, இப்போ வெளி உலகத்தோட அவசியத்துக்காகவும் இவங்க உழைக்கிறாங்க இல்லைங்களா ஐயா? அவசியம்ன்றது வெளி உலகத்துக்காக இல்லை, உங்களுக்காக உழைக்கிறீங்க. வெளி உலக நீங்கள் உழைச்சி என்ன வெளி உலகத்துக்காக கொடுக்குறீங்க? யாரும் வெளி உலகத்துக்கு கொடுக்குறதே இல்லை, வெளி உலகத்தை ஊரை பார்த்து வாழறீங்க. அவன் கார் வச்சுக்கிறான், பங்களா வச்சுக்கிறான், வீடு வச்சுக்கிறான், அதனால் நம்மளும் அப்படி ஆகணும்னு உங்களுக்காக வாழறீங்களே தவிர வெளி உலகத்துக்காக வாழவே இல்லை. நீங்கள் சம்பாரிச்சு என்ன வெளி உலகத்துக்காக கொடுக்குறீங்க? யாரும் கொடுக்கறது கிடையாது. அதனால் வெளி உலகத்துக்காக வாழறன்னு சொல்கிறதே பொய்யாது. உங்களுக்காக நாங்கள் வாழறோங்க, எங்கள் வம்சத்துக்காக வாழறோங்க, எங்கள் பிள்ளைங்களுக்காக வாழறீங்கன்னு சொல்லுங்கோ, அதுதானே உண்மை. வெளி உலகத்துக்காக வாழ்ந்து நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கி 25,000 ரூபா வீட்டுக்கு எடுத்துக்கணும், 75,000 ரூபா வெளி உலகத்துக்கு கொடுத்தா பரவாயில்ல, அப்படி யாரும் கொடுக்குறது இல்லையா? அதனால் வெளி உலகத்துக்காக வாழறேன்னு எப்படி சொல்லிங்க? உங்களுக்காக வாழறீங்க, உங்கள் சந்ததிக்காக வாழறீங்க, உங்கள் சந்ததிக்காக உழைக்கிறீங்க. கடவுளையும் மறந்து பணமே கடவுளுன்னு தேடிக்கிறீங்க. அதனால் வாழ்க்கை வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அது கடவுள் வந்து எந்த பக்தனையும் சோதிக்கிறது கிடையாது, தண்டனை கொடுக்குறது. ஆனால் சோதனை உண்டு. ஏன் சோதனை உண்டு அப்படின்னா, இப்போ நீ ஒரு கம்மல் போட்டுக்கிற, இது தங்கம், இந்த தங்கம் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்தது இல்லையா? தங்கம் பூமியில் தானே வருது. ஆமாங்க ஐயா. அப்போ பூமியிலேருந்து எடுக்கும்போது தங்கம்னு தெரிஞ்சு போச்சு, அதை அப்படியே போட்டுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? தங்கம் தானே, அப்படியே மாட்டிக்கலாமே, மாட்டிக்க முடியாது. அப்போது அந்த தங்கத்தை புடம் போடணும். புடம் போடுறது எத்தனை முறை புடம் போடணும்? ஒரு தங்கத்தை 6 முறை புடம் போடணும். 6 முறை புடம் போட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு அத்தனையும் போயிடும். அப்போ அது சுத்த தங்கமாகும். சுத்த தங்கமாக ஆகும்போது அதில் செம்பு கலந்து ஆபரணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பக்தனை கடவுள் சோதிக்கிறதுக்கு காரணம் அந்த சுத்த தங்கமாக ஆகணும். அவன் இடையில் மனம் மாறிடக்கூடாது. இந்த சோதனையெல்லாம் தாங்கி என்னிடம் வருவானா? அப்படி வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்காக பக்தனுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது, சோதிக்கிறார். இந்த தங்கத்தை புடம் போடுற மாதிரி ஒரு பக்தனை இறைவன் புடம் போடுறான். அந்த புடத்தில் எல்லாத்தையும் மீறி அவன் வரும்போது இறைவனோட கலக்கணும். இதம்மா பக்திக்கும் ஞானிக்கும் வித்தியாசம். எந்த பக்தனையும் கடவுள் தண்டிக்கிறதே கிடையாது, ஆனால் எல்லா பக்தனுக்கும்
எப்போ நீ இறைவனை நெருங்குறியோ உனக்கு சோதனைகள் ஏராளம் வரும். எல்லாத்தையும் தாங்கணும், மனம் மாறிடக்கூடாது இடையில். அதனால் இறைவன் உனக்கு அந்த சோதனை கொடுப்பான். ஆனால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் உலக வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்வான். அவனை பார்க்கும்போது ஓ இவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஏன்னா எந்த மகானாவது பணக்காரன் நடந்துக்கிறேன்னா, எந்த மகானாவது கோடீஸ்வரன் நடந்துக்கிறேன்னா, எந்த மகானாவது ரெண்டு பில்டிங் வச்சுருந்துக்கிறேன்னா, எல்லா மகானும் பிச்சைக்காரனான். பற்றற்று இருந்தால் தான் பற்றற்றவனை பற்றி கொள்ள முடியும் இல்லையா. உலக பற்று இருந்ததுன்னா கடவுளை பற்ற முடியாது. உலக பற்று இருக்கிறவன் உலகத்தில் செழுமையாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் எவன் சாப்பாட்டுக்கே வழியில் 24 மணி நேரம் கடவுளே நினச்சிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டு. இது சோதனையின் பேர், தண்டனை இல்லை. நன்றி ஐயா. இந்த பூலோகத்தில் தான், இந்த பூமியில் தான் மனிதனால் முக்தி அடைய முடியும்னு சொல்கிறாங்க. பல மகான்கள், சித்தர்கள் எல்லாரும் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் இந்த வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். முடியாதுமா, வாழ்க்கையில் ஒரு படி மேலே போயிடுங்க, 4 படி கூட மேலே போயிடுங்க. ஆனால் ஞானத்தில் 1/2 படி கூட மேலே வைக்க முடியாது. வாழ்க்கையில் 4 படி கூட உயரத்தில் இருப்பீங்க அடுத்தவங்களை விட, ஆனால் ஞானத்தில் 1/2 படி கூட வைக்க முடியாது. ஏன்னா ஞானத்தினுடைய படியில் காலை வைக்கணும்னா நீ முதல்ல எல்லாத்தையும் இழக்கணும். இழந்தீனா தான் உனக்கு வரும். நீ எல்லாமே வேணுன்றவங்களுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. 1 படியில் 1/2 படி கூட காலை வைக்க முடியாது. இது ஒன்றா சும்மா ஏமாத்திங்களாம், நான் ஞானிங்க ஒரு வேஷம் கட்டிட்டு தெருக்கூத்தில் ராத்திரியில் பொம்பளை வேஷம் போடுவாங்க இல்லையா, சுபத்ரையா வருவாங்க, எல்லா வேஷமும் கட்டுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சோத்துக்க வழியில் டீக்க வழியில் போய் நிற்பாங்க. அந்த மாதிரி பகலெல்லாம் இந்த ஞான வேஷம் போட்டு கூத்தாடிட்டு ராத்திரி வீட்டில் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடுறது. இது மாதிரி இல்லை ஞானம். ஞானம்னா ஞானமாகவே இருக்கணும், நீ மாறணும். நீ அப்படி மாறணும்னா 1/2 படி கூட கால் வைக்க முடியாது. நீ காலை வைக்கணும்னா உலக விஷயத்தெல்லாம் இழக்கணும். நீ அதை அப்போ தான் மற்ற எல்லாம் இல்லைன்னா நீ மற்ற விஷயத்தில் உலக விஷயத்தில் 1 படியில் 4 படி கூட முன்னேறலாம். நன்றி ஐயா. அப்படின்னா வந்து நம்ம 5 புலன்களை அடக்கணும்னா அதுக்கு என்ன வழிகள் ஐயா, வேற ஏதோ வழி? குரு கிட்ட போய் சொல்றபடி நடக்கணுமா, அப்பதான் 5 புலன் அடக்க முடியும். சும்மா எல்லாம் 5 புலன் அடக்கினா துபாய் போயிடுவோம் நம்ம, அதனால சாத்தியமே கிடையாது. மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, உன் மூச்சு தானே அது. ஆமாங்க, ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு உன்ன ஃபுல்லாக மூடிட்டா உன் மூச்சு உங்கள்கிட்ட தானே இருக்குது, உயிர் இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? இதெல்லாம் யோசிக்கணும். உன் மூச்சு, நீ தான் கண்ணாடி போட்டிக்குள்ளக்குற, ஆனால் உன் மூச்சு இருக்கணுமே, ஆனால் செத்து போயிருக்கிறியே, ஏன் செத்து போகிற? மனிதனுடைய மூச்சும் இறைவனுடைய மூச்சும் கலந்தால்தான் மனிதன் உயிரோடு வாழ்வான் உலகத்தில். இறைவனுடைய மூச்சு இங்கே உலகத்தில் இல்லைன்னா மனிதன் உயிரினன்னு ஒன்று இருக்காதுமா. அதனால் கண்ணாடி போட்டியில் உன்னை போட்டு போட்டினவுடனே இறைவனுடைய மூச்சு தொடர்பு உனக்கு கிடைக்கல, அதனால் நீ செத்து போகிற. இப்படி தான் அப்துல் கலாம் செத்து போயிட்டார். அவருக்கு தேவையானது அந்த ஆக்சிஜன் அங்கே கிடைக்கல, அவருடைய மூச்சு கிடைக்கல, இறைவனுடைய மூச்சு கிடைக்கல, அதனால் அவர் இறந்துட்டார். அதனால் மூச்சு அடக்கிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. உன் மூச்சு என்ன மூக்க பிரச்சனை இருக்கப்பா, ஒரு அவர் முடியுமா செத்து போடுவார். அதனால் இதை அடக்கிறது இல்லை, அதுவாக அடங்கணும். அடங்கணும்னா நல்ல குரு கிட்டே போய் முறையான உபதேசங்கள் வாங்கி குரு சொல்கிறபடி வாழ்ந்தினால் அது அடங்கும். 5 புலன் அடங்கும். ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர், ஆரியன் அல்லான் குதிரை இறந்துன்னு. ஆரியன்னா ஆன்மா, அது ரொம்ப தங்கமாக இருந்தது. எந்த பாவ புண்ணியமும் பண்ணுறதில்லை உலகத்தில், ஆனால் அந்த மனம் தான் பண்ணினது. அதனால் ஆன்மா நல்லதாகுது, ஆனால் மரண தருவாயில் இந்த மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்துக்கின்னு பிறப்பத்துக்குன்னேக்குது, இது பண்ண பாவத்துக்காக அப்படின்னு. அதனால் சொல்கிறாரு, ஆரியன் அல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார்லே. அந்த மூச்சை வந்து பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைடா. சரிப்பா, இது பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைனா எப்படி தான்ப்பா பிடிக்கிறது அப்படின்னா, நல்ல குரு கிட்ட போகணும், அவர் சொன்ன குரு சொன்னபடி நடக்கணும், அப்போ தான் அந்த மூச்சு நிற்கணும். அதனால் சொல்கிறாரு, ஆரியன் அல்லான் குதிரை இரண்டொன்று வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவரல் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னு. அந்த குரு சொன்னபடி போய் நடந்துக்கினா அந்த மூச்சு அடக்கிடலாம், இல்லைன்னா நீயே அடக்க முடியாது, அடந்துக்கினா நீ போயிடுவே அப்படின்றாரு.
அதனால் இது நானே ஐம்புள்ள நாடிக்கிறேங்க, எனக்கு ஐம்புள்ள நாடிங்கி போச்சுங்க அப்படின்னு சும்மா சொல்லினுக்கலாமே தவிர நிஜத்தில் சாத்தியமே இல்லைம்மா. சொல்லுமா. நன்றி ஐயா. இல்லற வாழ்க்கையில் அப்புறம் கடவுள் அடைவது எப்படி எப்படி வரவே முடியாதுமா? முடியாது. ஏன்னா இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும்னு ஔவையாருனுடைய அம்மா அப்பா பொண்ணுடைய எண்ணம். அப்போது ஔவையாரை பொண்ணு பார்க்க நிறைய ஆண் பிள்ளைகள் வராங்க. நிறைய ஆண் பிள்ளைகள் ஔவையாரை பொண்ணு பார்க்க வராங்க. ஆனால் ஔவையாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் தாயத்தாப்பனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தாயத்தாப்பனுக்கு அசிங்கம் இல்லையா? அவங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஔவையார் டெய்லி ஆற்றுக்கு ஒரு அஞ்சாறு பசங்களாக சேர்ந்து ஆற்றுக்கு தண்ணிக்கு போவாங்க. அந்த ஆத்தங்கரையில் ஒரு பிள்ளையார், இந்த அஞ்சாறு பசங்களும் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அப்போ இந்த ஔவையார் என்ன பண்ணுது, ஒரு நாள் அந்த பிள்ளையார்கிட்ட போய் அழுவுது, இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணின்னு இந்த குடும்பத்தில் ஈடுபடுறதுக்காக நான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியா? இந்த இளமை இருக்கிறதால தானே எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைங்க வராங்க, எனக்கு முதுமை ஆச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க இல்லையா அப்படின்னும்போது முதுமையை ஔவையார் கேட்டு வாங்குறாங்க. அப்போ ஔவையார் 18 வயசு பொண்ணாக இருந்தது போய் 68 வயசு கேள்வியாக மாறிப்போச்சு. யாராவது பொண்ணு பார்க்க வருவாங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 68 வயசு கேள்வியெல்லாம் வந்து நான் 18 மாறிடக்கூடாதான்னு ஆசைப்பட்றேன் இல்லையா? ஏன்னா மனசு உலகத்தில் வாழணும்னு அவ்வளோ ஆசை. முடியும் வயசாகி போச்சு, நான் செத்துக்கிட்டு போயிட போகிறேன், அதுக்குள்ளே எனக்கு சின்ன வயசாக போனால் நான் நல்லா இருப்பேனேன்ற ஆசை பெண்கள். ஆனால் ஔவையார் என்ன பண்ணுது, இளமையை முதுமை கேட்குது. அந்த முதுமை கேட்டதால் அதுக்கு முதுமை கிடச்சிது. அந்த முதுமை கிடச்சதால் வாழ்க்கையே இல்லாமல் எல்லா மூவேந்தர்களையும் உட்கார்மா, மூவேந்தர்களையும் சேர சோழ பாண்டிய மூணு பேரும் பயப்படுற அளவுக்கு ஒரு பெண் வாழ்ந்தது. முடியுமா? ஒரு நான் ஒரு பேரரசருங்க சேர்ந்தாவே ஒரு அரசனை எதிர்க்க முடியாதுங்க சேர சோழனை. ஆனால் தனிப்பட்ட ஒரு கேள்வி ஔவையாரை பார்த்து மூவேந்தரும் பயந்தான் இல்லையா? பாரியினுடைய பெண்களுக்கு ரெண்டு பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகணும், பாரிக்கு ரெண்டு பொம்பளை பசங்க. இந்த ரெண்டு பொம்பளை பசங்களை இந்த மூவேந்தரங்களில் யாருன்னா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் பாரி என்ன பண்ணுறாருன்னா தளபதிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அப்போது தளபதிக்கு நிச்சயம் பண்ணிடுறாரு பாரி. அதனால் பாரியை கூப்பிட்டு சண்டை போடாமல் சமாதானமாக போகலான்னு கூப்பிட்டு கொண்டுடுறாங்க. பாரியை கொண்டுட்டு தளபதியை தூக்கி சிறையில் வச்சிடுறாங்க. அப்போ இந்த நாடு அவங்க புட்சிக்கிறாங்க. புட்சிக்கிறதால இந்த ரெண்டு பொம்பளை பசங்க அங்கேருந்து தப்பிச்சு காட்டில் போய் வாழுதுங்க. ஒரு நாள் மழையில் அவை ஒதுங்கலாம், ஒரு வீட்டாண்டன்னு ஒதுங்கினாக்கா அது பாரியினுடைய பெண்களாக இருக்கு. அப்போ கேட்குறா, நீங்கள் பாரி பொண்ணுங்க தானே? ஆமாம். எதா நாடு நாடெல்லாம் பிடிச்சிக்கினாங்க, அவங்க எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, தளபதியை தூக்க சிறையில் வச்சிட்டாங்க அப்படின்னும்போது சரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வான்னு சொல்லிட்டுன்னு போது இல்லையா, பாரியினுடைய பெண்களுக்கு அவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்போது கல்யாணம் பண்ணும்போது இந்த மூவேந்திரம் எதிர்த்து வரோம். இந்த மூவேந்திரம் எதிர்த்து வந்தால் இந்த நாடு தாங்காது. அதனால் இந்த மூவேந்திரம் இதுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது, இந்த கல்யாணம் தடைப்படக்கூடாது அப்படின்ட்டு இப்போ பூகம்பம் பூகம்பம்னு சொல்கிறாங்களே, அவை அப்போவே பூகம்பத்தை பண்ணி காட்டிச்சு. அவங்க மூணு பேரும் வர வழியை பொழந்துடுச்சு. அது பொழந்ததால் அவங்களுடைய படை இன்னாண்ட தாண்ட முடியல, தாண்டா எல்லாம் உள்ளவும் சேர்த்துடும். மூவேந்திரம் பயந்து நின்றுட்டான். அப்போ அவை சொல்லுது, நீங்கள் மூவேந்திரம் சிறப்பானவங்க, ஆனால் ஒரு சின்ன நாட்டு மேலே படையடிச்சு பாரியை கொண்டுட்டீங்க, இப்போ அவங்க பெண்களையாவது அவனுடைய பெண்களையாவது வாழ விடுங்க, அதை நீ உங்கள் தலைமையில் நடந்தால் உங்களுக்கு சிறப்பு மரியாதை அப்படின்னதால் சரின்ட்டு அவையினுடைய பேச்சை கேட்டு மூவேந்திரம் ஒத்துக்குன்னு பாரிக்கு கல்யாணம், பாரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பெண் தான், அதுவும் ஒரு பெண் தானே, ஆனால் அது முதுமையை கேட்டு இவ்வளோ சக்தியை கடவுள்கிட்ட இருந்து வாங்குச்சு. ஆனால் இந்த காலத்து பெண்ணுங்க அப்படி முடியுமா? இளமையில கேட்குறாங்க, எனக்கு தோலெல்லாம் சுருங்கி போச்சு முகத்தில், அதுக்கு வந்து இந்த பாருக்கு போகிறேன் அப்படின்லாம் போகிற காலமாகுது. எங்கேருந்து அப்புறம் சக்தி வருது? பியூட்டி பாருக்கு
அதனால் அப்படி கிடையாது. காரைக்கால் அம்மையார் ஒரு மாம்பழம் கனவை வாங்கி கொடுக்குறாரு. அவர் சாப்பிட போகும்போது சாப்பிட்லான்ட்டு யாரோ ஒரு பிச்சைக்காரன் ஒரு சாமியார் வந்து கேட்டான், இவர் சாப்பாடு போட்டு அந்த மாம்பழத்தை அரிஞ்சு வச்சுட்டாங்க. அவர் சாப்பிட்டு போயிட்டார். அவர் கணவன் சாப்பாட்டுக்கு வர்றாரு, சாப்பிடும் போது மாம்பழம் எங்கன்றாரு. இல்லைன்னு எப்படி சொல்கிறது? கனவு வாங்கி கொடுத்த மாம்பழம் வச்சு கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி போட்டுட்டேன், இப்போ என் கனவை கேட்குறேன், நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலன்னு கையில் ஒரு மாம்பழம் வருது. அந்த மாம்பழத்தை தன் போய் கணவனுக்கு அறிஞ்சு வச்சுட்டு ஏ எப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி வச்சுட்டேன் நான், இப்போ கடவுள்கிட்ட வேணும் ஒரு மாம்பழம் கட்டுதுன்னதுனால கணவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் உங்களோட மனைவி உன்னை மனைவின்னு நினச்சேன் பார்த்தியா, அது எனக்கு பெரும்பாவம். ஏன்னா கடவுள்கிட்ட போய் கையாந்த நல்லா இருக்கு மாம்பழம் கிடைக்குமா? மண் தான் கிடைக்கும். ஆனால் காரகையில் அம்மையார் கிடச்சிது, ஏன்னா அவ்வளோ கடவுள் பக்தி. அதனால் நம்ம வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. போகவும் முடியாது, ஏன்னா ஆசைன்னு ஒன்று யாருக்கு அழியுதோ அவங்களால் மட்டும்தான் அதுக்கு போக முடியும். ஆசையை வளர்க்குறவங்களுக்கு உரம் போட்டு வளர்க்குறாங்க மனுஷன். இப்போ அவங்களால ஞானத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுமா, சொல்லுமா? நன்றியா. பாவமும் புண்ணியமும் வந்து 7 ஜென்மங்கள் தொடரும்னு சொல்கிறாங்க. ஆமாம், எப்படி தொடரும் அப்படின்னா, இப்போ உன் பொண்ணு தானே இன்னொரு பொண்ணை பெற்றுக்கு போகுது, உன் பிள்ளை தானே இன்னொன்று பெற்றுக்கு போகுது. அப்போ நீ செய்த பாவம்லாம் அதாவது உடலில் இருக்குது இல்லையா? இப்போ நீ இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து இந்த பக்கத்து விட்டுக்காரு கொடுப்பியா? இல்லை. கொடுப்பியா? உன் பிள்ளைங்களுக்கு தானே கொடுப்பேன். அப்போ நீ செய்த பாவத்தை பக்கத்து விட்டுக்காரன் வாங்குவானா? அதுவும் உன் பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். அதனால தான் சொன்னான், மாதா செய்தது மக்களுக்கு தான். தாய் தப்பம் வாழும்போது எவ்வளோ தர்ம தான தர்மம் பண்ணுறானோ அவ்வளோ அவன் பிள்ளைங்க நல்லாயிருக்கும். தாய் தப்பம் வாழும்போது எவன் ஒருத்த நான் என் குடும்பம் என் வீடு என் பிள்ளைங்கன்னு வாழறாங்களோ அவங்க குடும்பங்கள்லாம் கஷ்டப்படும், வாழற வரைக்கும் நல்லாயிருக்கும், பின்னாடி கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது 7 ஜென்மம் இல்லை, 14 ஜென்மம் வரும். ஒரு ஞானி ஒரு வீட்டில் ஒரு ஞானி உருவாயிட்டான்னா 7 ஜென்மத்து பாவத்தை அழிக்கப்படும். ஆனால் அஞ்ஞானி வந்து 7 ஜென்மத்துக்கு பாவத்தை உருவாக்கிடுவான். இதுதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம் தான். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.